எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு கதை இருக்கிற என்னோட பேர் இந்து எல்லாரும் நல்ல உடல் மற்றும் மனநலத்தோடு இருக்கணும் வாங்க நாம் இன்னைக்கு நம்மளோட சிந்தனை பெட்டகம் சேனலில் புதுசாக ஒரு கதை பார்க்கலாம் அன்னைக்கு காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் டீ கடைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெஞ்சில் நாலஞ்சு பேர் வந்துக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டுருக்கிறாங்க சுடு சுட அப்போ தான் கொண்டாந்து கொடுத்த பேப்பரை விரித்து நியூஸ் பேப்பர் படிக்கிற ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க நியூஸ் பேப்பரோட முத பக்கத்தை பார்க்கும் பொழுதே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி இப்போட முத பக்கத்தை பார்த்த ஒருத்தர் வாயில் இருக்கக்கூடிய டீ அப்படியே கீழே துப்பிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டேபிளில் தன்னோட டீயை வச்சுக்கிட்டு ஐயோ என்னையா இது நிஜமாலுமா நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி சத்தமாக பேசுகிறாரு காலையில் ஆறு மணிக்கு இந்த மாதிரி சத்தத்தை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே ஏப்பா இப்போ தான் வெடிஞ்சிருக்குது காலையில் ஆறு மணிக்கு ஐயையோ இப்படியான்னு சொல்லி கத்துறேன் என்னப்பா அப்படின்னு நீ நியூஸை பார்த்த ஒரு நிமிஷம் எல்லோரும் இந்த நியூஸை பாருங்களேன் டீ கடலுக்கு வந்து இருக்கக்கூடிய நாலஞ்சு பேரும் எட்டி பார்க்குறாங்க நியூஸை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே மெஜமாலுமே அதிர்ச்சியாக இருந்துச்சு டீ கூட வேகமாக வந்து நியூஸ் பேப்பர் பார்க்குறாரு நியூஸ் பேப்பரோட முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு பிரபல பாடகர் புவி திடீர் தற்கொலை இந்த வரிகளை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் பெரு அதிர்ச்சியாகவே இருந்துச்சு என்னையாது நேற்று சாயந்தரம் நம்ம தூங்க போகிற வரைக்கும் ஒரு விஷயம் கூட வரவே இல்லை இப்போ இந்த விஷயம் வந்திருக்குது இரியா இரியா ஃபுல்லாக படித்து பார்த்தா தான் தெரியும் நைட் தூணுனதுக்கப்புறம் தான் எதுவும் நடந்திருக்க மாட்டேருக்குது படித்து பார்க்கலாம் பெஞ்சில் இருக்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் நியூஸை ஃபுல்லாக படித்து பார்க்குறாரு படித்து பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஐயோ நல்லா ஆளியா சின்ன வயசு பையன் முப்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் செத்து போயிட்டாரியா என்னையா இப்படி ஆயிடுச்சு எப்பா நீ அப்புறமா பரிதாபப்பட்டுக்கப்பா எதுனால ஏமாப்பா தற்கொலை தானே ஏம்மா நைட்டு ஒரு மூணு மணி வாக்கில் சூசைட் பண்ணிக்கிட்டாரு இந்த பேப்பர் நலுக்கு எப்படியே விஷயம் தெரிஞ்சிருச்சு அதனால தான் முத பக்கத்தில் ஓட்டு கொடுத்துட்டானுங்க நைட்டு மூணு மணிக்கா அப்படி என்னையோ அந்த ஆளுக்கு மன உளைச்சலாக இருக்கும் என்னவா இருந்தால் என்னையா எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்கிறது தான் அதேப்படி அவங்கக்கிட்டதான் பணம் காசு கிடக்குது இப்போ இருக்கிறதுலையே அவன் தான் டாப் பாடகனாக இருக்கிறான் எங்கே பார்த்தாலும் அவனோட பாட்டு தான் ஏன் பாடிட்டுருக்குது சின்ன பையன் நல்லா பாட்டு பாடுவான் நல்ல மனஸ்காரன் வேறு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது இந்த பையன் அநியாயத்துக்கு இப்படி தற்கொலை பண்ணியிருச்சேப்பா ஏப்பா அவங்க அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற வேதனை அவங்களுக்கு மட்டும்தான் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு பணம் இல்லையேன்னு அவஸ்தை அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு மனசில் என்ன கவலை இருந்துச்சோ சரி எப்படியா அருமையாக பாட்டு பாடுற பையன் சின்ன வயசு பையன் இப்படி இறந்து போட்டா அப்படி என்ன பண்ணுறது ஆண்டவனுக்கு கண்ணிருக்குதான் இல்லையான்னு நமக்கு அப்பப்போ தெரியாமல் தான் போயிடுது சிங்கர் புவி இறந்து போன விஷயம் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பக்கமும் பட்டி தொட்டி கூட நல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு சிங்கர் புவி அந்த ஊரில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா அளவில் கூட மிகப்பெரிய பாடகராக இருக்கிறவர் இப்போ இருக்கக்கூடிய டாப் சிங்கரில் டாப் த்ரீயில் அவர் தான் இருக்கிறாரு நிறைய பாடல்கள் ஏற்கனவே கமெண்ட் பண்ணி பாடின பாட்டுகளும் சூப்பர் ஹிட் ஆயிருக்குது அதே மாதிரி இனி வரப்போட பாடல்களுக்கும் நிறையா கமிட் ஆயிருந்தாரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிங்கர் பூவி திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டது ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு எல்லாருக்கும் இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும்பொழுது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல போய் பார்த்தா தான் எல்லாேருக்கும் தெரியும் அந்த மிகப்பெரிய பங்களா அந்த பங்களாவுக்கு முன்னாடி நிறைய கார் கூடவே போலீஸ் சீஃப் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக கூடவே வந்து ஆம்புலன்ஸ் எல்லாமே நின்றுட்டுருக்குது டிஎஸ்பியிலிருந்து ஐஜியிலருந்து மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ்லேருந்து நிறைய ஹீரோ ஹீரைன்ஸ் முதற்கொண்டு டைரக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லோரும் புவியோட உடல் பார்க்குறதுக்காக இருக்கிறாங்க வெளியில் கண்ணீரோடு நின்றுட்டுருக்கக்கூடிய புவியோட மேனேஜர்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாரு எப்படி இறந்தார் சூசைட் பண்ணிக்கிட்டாருங்க சூசைட் பண்ணிக்கிட்டாரா எங்கே பண்ணிட்டாரு நேற்று அவரோட ஆஃபீஸ்லேயே சூசைட் பண்ணிக்கிட்டாருங்க நீ இல்லையா கூட நான் எப்போவுமே நைட்டு பத்து மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேங்க வழக்கமாக ஐயாவை கொண்டாந்து விட்டுட்டு தான் போவேன் நேற்று நான் இங்கேயே இருக்கேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லி சொன்னார் அதனால நான் கிளம்பி போயிட்டேன் அப்புறம் எப்படி தான்ப்பா விஷயம் தெரிஞ்சிச்சு ஒரு ரெண்டு மணி வாக்கில் மனசு கேட்கல ஐயா ரொம்ப சோகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் போய் பார்க்கலான்ட்டு பார்க்கும் பொழுது தான் நான் மூணு மணிக்கு போய் பார்க்கும் பொழுது அவர் இறந்து கிடந்தார் அப்படியா இப்போ என்ன போஸ்ட்மார்ட்டம் எடுத்துகிட்டு போகிறாங்களா ஆமாங்க காலையில் பத்து மணிக்கு புவியோட உடம்பை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறக்காக வந்து நின்றுட்டுருக்குறாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது புவியோட மனைவி அழுது கண்களெல்லாம் வீங்கி புவி மேலே விழுந்து மயக்க நிலையில் இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமையில புவியோட அம்மாவும் அப்பாவும் அதே நிலைமையில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே சந்தேகம் இப்போ வரைக்கும் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கர் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு சிங்கர் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும் தன்னோட ஆஃபீஸில் இப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இல்லை ஆரம்பிக்குது புவியை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது புவியுடைய இறுதி ஊர்வலத்தை அவங்களுக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய இடத்துல நாளைக்கு சாயங்காலம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதனால் பல கூட்டங்கள் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேருமே கிளம்புனதுக்கப்புறமா டிஎஸ்பி ஐஜின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க கடைசியா இன்ஸ்பெக்டர் அந்த ஏரியாவுடைய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் மட்டும் அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்பொழுது திடீர்னு புவியோட அப்பா கூப்பிட ஆரம்பிக்கிறாரு புவியோட அப்பா கூப்பிட்ட உடனே ஒரு பவ்யமாக போய் நின்று சார் சொல்லுங்கள் சார் ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்ன சார் வேணும் தம்பி உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் வரேங்களா ஆ போகலாம் சார் கிரிச்சந்திரன் புவியோட அப்பா ராம்குமார் தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு தம்பி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலும் அதுக்கு நான் பண்ண ரெடியாக இருக்கிறேன் இது பர்சனலான ஹெல்ப் கிடையாது தம்பி அஃபிஷியலான ஹெல்ப் தான் சொல்லுங்கள் சார் புவியோட தற்கொலையில் எனக்கு சந்தேகம் இருக்குதுப்பா என்னங்க சார் சொல்கிறீங்க சந்தேகம் இருக்குதா அவர் சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்குதே இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரலையிலப்பா சார் ஆமாம் சார் ஆனால் அந்த ஆஃபீஸில் அவர் மட்டும்தான் இருந்திருக்கிறாரு கூட யாருமே இல்லை இல்லைப்பா அப்படி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என் பையனை நான் கோலையாக வளர்த்த கிடையாது அவன் சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மாவோட செல்லும் ஒரே பையன் சொல்லி நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்தனும் அவன் என்ன மன கஷ்டமாக இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவான் நேற்று நைட்டு கூட எங்களுக்கு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணும்பொழுது அவன் அவ்வளோ சந்தோஷமாக பேசினான் அதாவது வர இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு புவியோட பிறந்தநாள்ப்பா அதனால புவி நானா அவங்க அம்மா கூடவே அவனோட பொண்டாட்டி சாருமதி எல்லாருமே கொடைக்கானல் போகலான்னு சொல்லி அவன் பிளான் பண்ணியிருந்தான் அதனால தான் மும்பையில் இருக்கிற எங்களை அவசர அவசரமாக வர சொன்னான் நாங்களும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரலான்னு சொல்லிவிட்டு இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தோம்ப்பா பத்து மணி எங்கிட்ட நல்லா பேசினவன் மூணு மணிக்கு சூசைட் பண்ணிக்கிறான் அப்படின்னா அந்த இன்ப்டுவின் கேப்பில் என்ன நடந்திருக்குன்னு யாருக்குப்பா தெரியும் அதனால் எனக்கு அவனோட குலம் மாதிரிதான்ப்பா தெரியுது தற்கொலை மாதிரி தெரியல அப்படிங்களா சார் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா இல்லை தம்பி கம்ப்ளைண்ட் கொடுக்கல இதை நீங்கள் வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணுறீங்களோ அப்படி ப்ரொசீட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் தரேன் சரின்னு சொல்லிவிட்டு மண்டே ஆட்டிக்கிட்டு கிளம்புனேன் கிரிச்சந்திரனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் டக்குன்னு திரும்பி சார் உங்களுக்கு வேறு யாராவது மேலே சந்தேகம் இருக்குதா எனக்கு சந்தேகம் அப்படிங்கிறது யார் மேலே இல்லைப்பா கூட பிறந்தவங்க இருந்திருந்தால் கூட அவங்க மேலே சந்தேகப்பட்டிருந்துருக்கலாம் சந்தேகன்னு எனக்கு யார் மேலே இல்லைப்பா ஒருவேளை சந்தேகப்பட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் நான் ஃபோன் பண்ணுறேன் சீக்கிரமாக இதை ப்ரொசீட் பண்ணி எப்படியாவது என் பையனோட சாவில் இருக்கக்கூடிய உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லிடுங்க இல்லை அப்படின்னா எனக்கு என் மனைவிக்கும் சாக தவிர வேறு வழியே கிடையாது சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிலாம் பேசாதீங்க உங்களோட நிலைமை எனக்கு புரியுது உங்களுடைய ஒரே பையன் அதுவும் இங்கே இருக்கக்கூடிய டாப் சிங்கராக இருக்கிறவர் இப்படி போயிட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது எங்களாலே தாங்கிக்க முடியல அப்படிங்கும் பொழுது பெத்த அப்பா அவங்களால கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது நீங்கள் கவலைப்படாதீங்க சார் உங்கள் பையனோட கொலையில் இருக்கக்கூடிய அந்த மர்மத்தை நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் நிம்மதியா இருங்க உண்மை எதுவும் அது சீக்கிரம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னை நம்பலாம் ரொம்ப நன்றி தம்பி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிரிச்சந்திரன் வெளியில் வந்துடுறாரு அங்கே நின்றுட்டுருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் பிரசாந்துக்கு ஒன்றுமே புரியல சார் என்ன சார் ஆச்சு வாங்க ஜீப்பில் போகும்போது சொல்கிறேன் ஜீப்பு போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்குது பிரசாந்த் சார் சொல்லுங்கள் சார் சிங்கர் புவியோட அப்பா இது தற்கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொலை அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் அவர் வந்து இந்த கொலையில் இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணாமல் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு சார் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் நாம் எப்படி இல்லை பிரசாந்த் ஒரு அப்பாவுக்கு தன்னோட பையனோட மரத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது நம்மளோட மிகப்பெரிய கடமையாக இருக்குது நம்ம அதுக்காக தான் இருக்கிறோம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இதை கம்ப்ளைண்ட்டாக ப்ரொசீட் பண்ணிடலாம் சார் இப்படி ப்ரொசீட் பண்ணுறது நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஐஜிக்கு நான் பேசிக்கிறேன் பேசிவிட்டு இதை நான் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கிறேன் சரி சார் எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணணும் கண்டிப்பாக சார் நான் பண்ணுறேன் சீக்கிரமாக இந்த மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு புவியோட அப்பாவுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஷியோர் சார் கண்டிப்பாக பண்ணிடலாம் சார் அப்போ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு பதினோரு மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருன்னு சொல்லிவிட்டு டாக்டர் ருத்ரா எனக்கு கால் பண்ணி சொன்னார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கினதுக்கப்புறமா நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் சரி சார் அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து நம்ம நம்மளோட என்கொயரி ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக பத்து நாள் காலையில் பத்தரை மணி இருக்கும் ருத்ராவோட ஆப்போசிட் சேரில் கொண்டு கிரிச்சந்திரனும் பிரசாந்தும் ருத்ரா என்னாச்சு ருத்ரா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா ம் காலைல ஒம்பது மணிக்கெலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு பட் நீங்கள் பதினோரு மணிக்கு வரேன்னு சொல்லி சொன்னீங்க இல்லை கொஞ்சம் அர்ஜெண்டாக இந்த கேஸ் நாங்கள் முடிக்கணும்னு பார்க்குறோம் அதான் அரை மணி நேரம் முன்னாடி வந்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக முடிச்சிருவீங்களா ஒவ்வொரு அரை மணி நேரம் ஒரு நாள் கூட ஆயிடலாம் இல்லையா சரி ஓகே சரி டாக்டர் இப்போ புவியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது இதில் ஏதாவது கொலைகளுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லை இன்ஸ்பெக்டர் நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா அவர் இறக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸில் வந்து விஷம் கலந்து குடிச்சிருக்கிறாரு இதுதான் அவருடைய இறப்புக்கு காரணம் அப்படியா ஆமாம் அவர் ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து குடிச்சிருக்கிறாரு அது த்ரீ ஹவர்ஸ் கிளம்பிச்சி ரியாக்ட் ஆயிருக்குது ஸோ அவர் இயர்லி மார்னிங் டூ ஓ கிளாக் காட்ட இறந்துருக்கிறாரு என்னுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பாடி கண்டிஷன் அவரோட இறப்பை வச்சு சொல்லும் பொழுது அந்த அன்னைக்கு நைட் அவர் இறந்து போன அன்னைக்கு நைட்டு லெவன் ஓ கிளாக் பக்கமாக தன்னோட ட்ரிங்க்ஸில் அவர் விஷங்கள்ல இருந்து குடிச்சிருக்கணும் மற்றபடி அவரோட உடம்புல எந்த விதமான அடிகள் யாரோ பிடிச்சி அமுத்துன மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பட் இது கண்டிப்பாக ட்ரிங்க்ஸில் ட்ரிங்க்ஸ்ல விஷங்கலால மட்டும்தான் த்ரீ ஹவர்ஸ் கிளம்பிச்சு அவர் இறந்துருக்காரு இது கொலையா தற்கொலையான்னு கன்ஃபார்மாக சொல்கிறதுக்கு எந்த விதமான பாயிண்ட்டும் இல்லையா டாக்டர் நிச்சயமே கிடையாது இன்ஸ்பெக்டர் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அவர் ட்ரிங்க்ஸில் ட்ரிங்க்ஸ்லாம் விஷங்கலந்து குடிச்சிருக்காரு இதை தவிர வேறு எந்த க்ளூவுமே அவரோட பாடியிலேருந்து எங்களால் எடுக்க முடியல சரி ஓகே டாக்டர் தேங்க்யூ சொன்ன இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருமே தேங்க்யூ சொல்லிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில வந்து ஜீப்பில் இருக்காங்க ஜீப்பில் போக போக பிரசாந்துக்கு நிறைய சந்தேகங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது சார் இப்போ நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம் அதுதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே சொல்லிடுச்சு சார் கம்முன்னு புவியோட அவங்க அப்பாடை கொண்டே கொடுத்து இது தற்கொலை சொல்லி சொல்லிடலாமா பிரசாந்த் அப்படி நம்ம வந்து ஈஸியாக அதை க்ளோஸ் பண்ண முடியாது ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிரசாந்த் சொல்லுங்கள் சார் சிங்கர் புவிக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கமே கிடையாது சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் நிறையா பார்ட்டிஸ்க்கு எங்களுக்கு வந்து செலிப்ரிட்டீஸ்க்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறக்காக கூப்பிட்ருக்குறாங்க அந்த மாதிரி நான் ரெண்டு மூணு பார்ட்டிஸ் போகும்பொழுது ஒரு ரெண்டு மூணு பேர் குடிக்காத நான் பார்த்துருக்கேன் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பிரபல டேரக்டரோட பொண்ணுக்கு பர்த்டே வந்து ஞாபகம் இருக்கா ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் பயங்கரமாக பார்ட்டி கொடுத்தாங்களே ஆமாம் சார் ஆமாம் அந்த பொண்ணோட பர்த்டேக்கு போகிறப்ப கூட நான் பார்த்தேன் புவி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணவே கிடையாது புவி மட்டும் கிடையாது ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் ஈவன் ஏ சிங்கர்ஸ் கூட ஒரு நாலஞ்சு பேர் ட்ரிங்க் பண்ணவே இல்லை அதில் புவியும் ஒன்று அப்போ அங்கே இருக்கும்போது பேசும்பொழுது தான் புவி ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு புவி மட்டும் கிடையாது ஒரு சில ஹீரோஸ் கூட ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெளிவாக மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு ஸோ அதனால் புவி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல சார் அப்போ இதை கொலை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா சார் பிரசாந்த் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்களும் நாங்களும் இருக்கிறோம் அதனால் இதை எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் எனக்கு கிடச்சிருக்கு மாதிரி நான் பண்ணலாமா சார் சொல்லுங்கள் சார் அதாவது நைட்டு பத்து மணிக்கு புவி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப ஜாலியாக கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு பத்து மணிக்கு அப்புறமா பதினோரு மணிக்கு ட்ரிங்க்ஸில் விஷங்கள் வந்து குடிச்சிருக்கிறாரு அதாவது விஷங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குதோ குடிச்சிருக்கிறாரு ரெண்டில் ஏதோ ஒன்று பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ள தான் அவருக்கு இந்த டிப்ரெஷன் வந்திருக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகன்னு நான் நினைக்கிறேன் அந்த பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்கெல்லாம் அவரோட செல்ஃபோனுக்கு அவரோட லேண்ட்லைனுக்கு என்னென்ன கால்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் ஓகே சார் அப்படி எடுக்கும் பொழுது நமக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பிரசாந்த் அவரோட செல்ஃபோனுக்கு அவரோட லேண்ட்லைனுக்கு என்னென்ன கால்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக நீங்கள் போய் டெலிஃபோனில் எக்ஸ்சேஞ்சில் வாங்கிட்டு வந்துடுங்க நான் டைரெக்டாக ஃபஸ்ட்டு என்கொயரி பார்க்கறதுக்காக அவரோட மேனேஜர் வீட்டுக்கு போய்ட்டு வந்துடுறேன் சரி சார் ஓகே சொல்லிவிட்டு பிரசாந்த் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாரு பிரசாந்த் அங்கிருந்து புவியோட மேனேஜர் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு வீட்டுக்குள்ள உட்காந்து அழுது கண்களோட இருக்கக்கூடிய புவி மேனேஜர் நாகராஜன் ஹாலிங் சத்தம் கேட்டு வந்து கதவை திறக்கிறாரு வெளில வந்து பொழுது இன்ஸ்பெக்டர் நிற்கிறத பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சியானாலும் மறுபடியும் நார்மலாக நிலைமைக்கு வந்துட்டு உள்ளே இன்வைட் பண்ணுறாரு வாங்க இன்ஸ்பெக்டர் உட்காருங்க ஹலோ நாகராஜன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் என்ன சார் இன்னும் வந்து உங்கள் சிங்கர் புவி இறந்ததுலேருந்து மீண்டு வர முடியலையா எப்படி சார் மீண்டு வர முடியும் நான் கிட்டத்தட்ட அவர்கிட்ட பத்து வருஷத்துக்கு மேலே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் வயசில் என்னை விட சின்ன பையனாக இருந்தாலும் எனக்கு அவர் மேலே மரியாதை அதிகம் நான் அவர் தான் இருந்தேன் என் குடும்பமே அவர் தான் நம்பி இருந்துச்சு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை சார் அது கூட எப்படியோ தொழில் படத்தில் நான் முன்னேறிக்கிறேன்னு வச்சுக்கோங்க சின்ன வயசில் ஒரு அருமையான நாள் இப்படி போனது தான் சார் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் உங்கள்கிட்ட ஒரு சில என்கொயரி பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தோம் என்கொயரியா சொல்லுங்கள் சார் சிங்கர் புவிக்கும் வேறு யாருக்கும் பர்சனலாக ஏதாவது இஷ்யூ இருக்குதா சார் சார் அப்படி கேட்டால் நீங்கள் பாருங்கள் நாகராஜன் உங்கள் சிங்கர் புவியோட இறப்பில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அவரோட அப்பா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அதுக்காக தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டுருக்குறோம் அவரோட அப்பாவுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இது கொலையா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா தான் இதில் நாங்கள் எதாவது கண்டுபிடிக்க முடியும் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களை என்கொயரி பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் தான் அவர் கூட இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறவர் அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது யாரெல்லாம் அவருக்கு எதிரி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும் இதனால் இந்த கேஸில் நீங்கள் தான் முக்கியமாக ஹெல்ப் பண்ணணும் தயவு செஞ்சு என்ன உண்மை அப்படிங்கிறத சொல்லிடுங்க புவிக்கு யாரு கூடியாவது பிரச்சனை பர்சனலாக எதாவது ரிலேஷன்ஷிப்பு இல்லை வேறு எது எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு சொல்லிடுங்க சார் அது வந்து இங்கே பாருங்கள் நாகராஜன் அவரோட கொலையோ தற்கொலையோ அவருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் ஒரு பெரிய ஓட்டை எங்களுக்கு போட்டு கொடுக்கணும் அந்த ஓட்டை வழியாக புகுந்தால் மட்டும்தான் எங்களுக்கு என்னென்னு தெரியும் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சொல்லுங்கள் என்னென்ன உண்மை அப்படிங்கிறத சார் அவருக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு சார் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ரீசண்டேஸ்ல இருந்துச்சா இல்லை இருந்தே இருந்துச்சா அவர் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறது இந்த லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் தான் சார் அப்படியா ஆமாம் சார் ஆனால் அவர் இப்போ இந்த த்ரீ மந்த்ஸாக தானே அவர் ரொம்ப டாப்பில் இருக்கிறாரு சார் தனக்கு பர்ஸ்னலாக என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் வேறு யார் கூட என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவர் தன்னோட சிங்கிங்கில் மட்டும் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டார் எத்தனை ப்ராப்ளம் இருந்தாலும் பாடுறதுக்கு போய் அந்த மைக்குக்கு முன்னாடி நின்னுட்டார் அப்படின்னா அவர் உற்சாகமான ஒரு குழந்த மாதிரி மாறிடுவார் இதனால் இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கிடையாது சார் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து அவர் டாப்பில் தான் இருக்கார் சரி அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் அது வந்து ரீசண்டாக ஒரு படத்துக்காக ஒரு ப்ரொடியூசர் கூட ஜாயின் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தார் சார் அதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கூட அவரை இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தார் அப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்த பணம் திடீர்னு காணாமல் போயிடுச்சு காணாமல் போயிருச்சா ஆமாம் சார் திடீர்னு ஏதோ பேங்க்கில் இஷ்யூ ஆகி அந்த பணம் இல்லாமல் போயிருச்சு இதனால் அந்த ப்ரொடியூசருக்கும் அவருக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு சார் ஓ அப்படியா ஆமாம் சார் ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட படத்துக்கு ப்ரொடியூஸும் பண்ணி அந்த படத்தில் பாட்டும் பாடுறதுக்காக இவர் கம்மிட் பாதி பணம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருந்தாரு அப்படி பாதி பணம் கொடுக்குறேன்னு சொல்கிற இடத்துல ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட கொடுக்க முடியாத நிலமையில் அவர் போயிட்டார் சார் மீன்ஸ் புவி ரொம்ப லோவாக போயிட்டார் நினைங்களா இல்லை சார் ரொம்ப லோவாக போயிட்டார்னு சொல்ல கிடையாது அதுக்குன்னு வச்சுருந்த பணம் எப்படியோ இருந்து போயிருச்சு சார் இதனால் அந்த ப்ரொடியூசருக்கும் இவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஆயிடுச்சு அதனால் அடிக்கடி ரெண்டு பேர்த்துக்குள்ள வாக்குவாதங்கள் சண்டைகள் வர ஆரம்பிச்சிச்சு சார் அவர் கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தானே தானே கொடுக்கல மற்றபடி ப்ரொடியூசர் இருந்து பணம் எதுவும் வாங்கலையில சார் இல்லை சார் அந்த படத்தில் பாடுறதுக்காக அவர் கம்மிட் ஆயிருந்தார் இந்த ப்ரொடியூசர் இந்த பண விஷயத்தினால அந்த பாடுறதுக்கு அவரை கூட வேணான்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட படத்தில் பாடுறது கிடச்ச வாய்ப்பு போயிடுச்சு அப்படிங்கிற டிப்ரெஷன் இவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சார் கூடவே நல்ல டேரக்டர் வச்சு இயக்கிற படம் கண்டிப்பாக டாப்பில் போச்சு அப்படின்னா ஒரு ப்ரொடியூசராக இவருக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்குன்னு நினச்சாரு பட் அந்த பண இஷ்யூனால் இதெல்லாம் போனதில் அவருக்கு மிகப்பெரிய டிப்ரெஷன் சார் அது மட்டும் இல்லாமல் பாதி பணம் போடுற அப்படின்னு சொல்லி இவரை நம்பி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரொடியூசர் கூட இவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி சண்டை கட்டிட்டு இருக்கிறாரு சார் உன்னால்தான் நான் மிகப்பெரிய ஹீரோ மிகப்பெரிய டைரக்டரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன் உன்னை நம்பி இப்போ நீ பணம் தரேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட தரமாட்டேங்கிற நான் படத்தை எப்படி கொண்டு போகட்டும் இப்போ படம் பாதியில் நிற்கிது மரியாதையாக பணத்தை கூட இல்லை அப்படின்னா வேறு மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்கார் சார் பிளாக்மெயில் அப்படின்னா என்ன மாதிரி பிளாக்மெயில் சார் இல்லை சார் கேஸ் கொடுத்துருவேன் இல்லைனா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கிறாரு சார் மற்றபடி அவங்களுக்குள்ளே என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சார் அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேச போகும்போது மட்டும் என்னை வெளியில் நிற்க சொல்லிடுவார் சார் அதை பற்றி எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸும் சொன்னது கிடையாது அப்போது அந்த ப்ரொடியூசரை பிடிச்சி கேட்டோம் அப்படின்னா ஏதாவது விஷயம் கிடைக்க நினைக்கிறீங்களா மேபி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் அப்போது வேறு எந்த விதமான இஷ்யும் கிடையாது சார் அப்புறம் சொல்லுங்கள் ஒரு ஃபீமேல் டைரக்டர் கூட ஐயா மேலே ரூமர்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு சார் அதனால கூட ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தார் ஃபீமேல் டேரெக்டர் ஆ தெரியும் தெரியும் அவங்களுக்கும் புவிக்கும் பழக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் காசிப்ஸ் வருது நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால் அவர் ரொம்ப மனசு உடஞ்சிருந்தார் சார் இதில் என்னங்க இருக்குது ஒரு ஹீரோ ஹீரோயின் ப்ரொடியூசர் டேரக்டர் இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குதான் செய்யும் இங்கே இருக்கக்கூடிய இங்கே நெட்டீசஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள யார் யார் விளையாடலாம் நினச்சி பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் என்ன இருக்க போகுது சார் இல்லை சார் அவர் ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்தார் எப்போல்லாம் தேவையில்லாமல் அவங்களோட தேவையில்லாமல் ரூமர் வந்துட்டு இருக்குதோ அப்போல்லாம் அவர் ரொம்ப டென்ஷன் ஆவார் சார் ஓ அப்படியா அடிக்கடி அவங்க நேரம் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லை சார் போக மாட்டார் அந்த ஃபீமேல் டைரக்டரோ இல்லை இவரோ என்றைக்குமே மீட் பண்ணது கிடையாது எப்பாவது ஒரு நாள் மீட் பண்ணுவாங்க பட் அதுவும் ஏதோ பட விஷயமாக தான் மீட் பண்ணுவாங்க இதனால அவரோட வீட்டுக்குள்ளே கூட பிரச்சனை சார் ஒரு வாட்டி சாரோட அம்மா அப்பா மும்பைலேருந்து இம்மிடியட்டாக கிளம்பி வந்து சார் திட்டிட்டு கூட போனாங்க சார் அப்படியா இது நடந்து எவ்வளோ நாள் இருக்கும் இது நடந்து ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் சார் ஓ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரூமர் வரும் பொழுது அவங்க திட்ட ஆரம்பித்தாங்க சார் ரூமர் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் வந்ததுக்கு அப்புறமா உடனே இமீடியேட்டாக அவங்க அங்கேருந்து வந்து அப்படியே உண்மையான்னு கேட்டு சாரை ரொம்பவே திடிகிட்டு போனாங்க அவர் அப்போ இருந்தே மனசு உடஞ்சிருந்தார் இப்போது ரீசெண்டாக இந்த ஒரு ஃபோர் மந்த்ஸாக அவர் ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிட்டார் சார் இந்த ஃபீமேல் டேரக்டரோட அவங்க எல்லாருமே வச்சு பேசுகிறத வச்சு அப்போது இந்த ப்ரொடியூசர் இந்த ஃபீமேல் டேரக்டர் இஷ்யூ இவருக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்திருக்கு இல்லையா அப்படியே சொல்லிக்கலாம் சார் அடிக்கடி இதனால வீட்டுக்குலாம் அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் கூட ப்ராப்ளம் வரும் சார் அது ரூமர் பேசும்பொழுது ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கும் ப்ராப்ளம் வருது நேச்சுரல் தானே சார் கூடவே அவருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது சார் ஓ அப்படியா சரி இப்போ இதெல்லாம் தான் காரணம் வேறு எந்த விதமான காரணமும் கிடையாது இல்லை சார் வேறு எந்த விதமான காரணம் கிடையாது வேறு யாருக்கூடையாவது பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பு ஐயோ சார் இல்லை சார் அவருக்கு எல்லாருமே சினி ஃபீல் இருக்கிறவங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க மற்றபடி அவருக்கு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது ஒய்ஃபை ரொம்ப நேசிக்கிறவர் அவங்களும் இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற ஆள் தான் அதனால் அவருக்கு வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாது சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் தான் சார் இருபது நாலு மணி நேரத்தில் அதிகமாக அவர் கூட இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்ளங்கள் மட்டும்தான் சரி அவர் சூசைட் பண்ணிட்டார் இல்லையா அந்த அன்னைக்கு காலையில் இருந்து நீங்கள் அங்கேருந்து கிளம்புற அந்த பத்து மணிக்குள்ளே நடந்த எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா சார் காலைல பத்து மணிக்கு ஆஃபீஸ் வந்தார் சார் பதினோரு மணிக்கு ரெக்கார்டிங் இருந்துச்சு ரெக்கார்டிங்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் தான் வந்தார் நானும் தான் கூட போயிருந்தேன் டூ ஓ கிளாக் வந்ததுக்கப்புறமா லஞ்ச் முடிச்சுட்டு அவர் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆஃபீஸில் ரெஸ்ட் எடுத்தார் அந்த இன்விட் பின் கேட்கலாம் எந்த ஃபோனுமே வரவே கிடையாது ஒரு த்ரீ ஓ கிளாக்கு மட்டும் மறுபடியும் அந்த ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி பேசினார் நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நீ எனக்கு ஈவினிங் கால் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டாரு அப்புறம் மறுபடியும் வந்து வேற ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்க்கு போயிட்டு ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் வந்தார் சார் பட் அந்த ரெக்கார்டிங்க்கு போயிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்தார் படம் முடிஞ்சிருச்சு பாடம் நல்லா வந்திருக்குது டேரக்டர் ரொம்ப பாராட்டினார் ப்ரொடியூசருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு சொல்லி சொன்னார்ன்னு எங்களை சொல்லிட்டு இருந்தார் ஆறு மணிக்கு அப்புறமா அவர் ரொம்ப உற்சாகமாக இருந்தார் கொடைக்கானல் போகணும் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு கூட எங்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தார் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு அவரோட பர்த்டே அம்மா அப்பா ஒய்ஃப் கூட போய் ஜாலியாக இருக்கணும் அஞ்சு நாள் யாருமே தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக தான் இருந்தார் நைட்டு பத்து மணிக்கு நான் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது கூட அவர் ரொம்ப சிரிச்சுடியாக தான் சார் இருந்தார் பட்டு மனசு கேட்காம ஒரு ரெண்டு மணிக்கு போய் பார்க்கும் பொழுது தான் இப்படி ஆயிருந்துச்சி சார் சரி நாகராஜ் கரெக்டாக ரெண்டு மணிக்கு போய் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கேன்னு தோணுச்சு சார் நிஜமாலுமே அடி மனசுக்குள்ளே தோணுச்சு சார் ஏதோ மாதிரி இருந்துச்சு அவர் தனியாக விட்டு வந்தது இதுநாள் வரைக்கும் அவர் அப்படிங்க ஸ்டே பண்ணது கிடையாது பத்து மணிக்கு நான் வரும்பொழுது ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தார் சார் நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லி சொன்னார் பட் அந்த சிரிப்புக்குள்ளே ஏதாவது வேதனை இருக்குமோன்னு சொல்லி ஒரு எண்ணம் அதனால தான் சார் நைட்டு ரெண்டு மணிக்கு போகலான்னு இங்கேருந்து கிளம்பி மூணு மணிக்கு போய் பார்த்தேன் சார் மூணு மணிக்கு பார்க்கும் பொழுது அவர் இறந்துருந்தார் பத்து மணிக்கு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துருக்கிறீங்க மூணு மணிக்கு முன்னாடி போய் பார்க்கும்பொழுது அவர் இறந்துருக்கிறாரு அப்படி தானே ஆமாம் சார் சரி நாகராஜ் வேறு எதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்னகிட்ட உங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணுறேன் மறக்காமல் நீங்கள் என்கொயரிக்கு வந்துடுங்க நீங்கள் இங்கேருந்து எங்கேயும் வெளியூர் போகக்கூடாது நான் எங்கே சார் வெளியூர் போக போகிறேன் எனக்கு யார் இருக்கிறாங்க நான் என் மனைவி குழந்தைகள் எல்லாம் இங்கே தான் சார் இருப்போம் இங்கே தான் ஒய்ஃப்க்கு இங்கே தான் வேலை குழந்தைங்க இங்கே தான் படிக்கிறாங்க கவலைப்படாதீங்க சார் நீங்கள் எப்போ எங்கே வந்து என்கொயரி கூப்பிட்டாலும் நான் வர ரெடியாக இருக்கிறேன் சார் சரி சார் நான் கிளம்புறேன் சொன்ன இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து வெளியில் வந்து ஜீப் எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிறாரு ஜீப்பில் பொழுது சப் இன்ஸ்பெக்டர் பிரசாந்திட்டு இருந்து கால் வர ஆரம்பிக்குது சொல்லுங்கள் பிரசாந்த் என்ன விஷயம் சார் நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் ஒரு மணி வரைக்கும் அவருக்கு கால் வந்திருக்கு சார் அப்படியா யார் யார் பண்ணியிருக்கிறாங்க சார் மொத்தமாக அவருக்கு நாலு கால் வந்திருக்கு சார் அப்படியா யார் யார் சார் ஒரு ப்ரொடியூசர் சரி ரெண்டாவது வந்து அவருடைய மேனேஜர் நாகராஜ் ஓகே மூணாவது வந்து அவருடைய ஒய்ஃப் நாலாவது யார் சார் நாலாவது வந்து பி டூ போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் பேசியிருக்கார் சார் அப்படியா எதுக்காக பேசினாரு சார் டீட்டெயில்ஸ் போய் அவரை கேட்டால் மட்டும்தான் தெரியும் சரி ஓகே நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க நானும் வந்துடுறேன் நான் போய் பி டூ போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்னு கேட்டு வந்துடலாம் சரி சார் ஓகே கூட இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு வயத்தி பாட்டு பி டூ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஒரு பொன்முருளோட வரவேற்கிறாரு ஆ வாங்க கிரிச்சந்திரன் வாங்க பிரசாந்த் இன்றைக்கி என்ன கேஸு முடிக்காமல் உட்கார மாட்டேங்களே என்ன பரபரப்பான கேஸு வேறு ஒன்றும் இல்லை இருக்கார்ல சிங்கர் அவரோட கொலையில் இருக்கக்கூடிய மர்மங்கள் அவங்க அப்பா கேட்டார் அதனால தான் கண்டுபிடிச்சி கொடுக்கலாம் அந்த கேஸை நாங்கள் கையில் எடுத்துருக்குறோம் என்ன சொல்கிறீங்க கிரிச்சந்திரன் அவள் தான் தற்கொலைன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிருச்சே இதுக்கப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் இன்வெஸ்டிகேட் இருக்கிறீங்க இல்லை இன்ஸ்பெக்டர் அவங்க அப்பாவோட சந்தேகத்தை சொல்லியிருக்காரு அதை கிளியர் பண்ணி கொடுக்குறதா தான் நம்மளுடைய பொறுப்பு ஆமாம் ஆ இன்ஸ்பெக்டர் உங்கள்கிட்ட ஒரு டீட்டெயில் கேட்குறக்காக வந்தேன் இன்வெஸ்டிகேஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆ சொல்லுங்கள் கிரிச்சந்திரன் புவி இறந்து போகிற அன்னைக்கு நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு உங்க உங்கள் ஸ்டேஷன்லேருந்து அவருக்கு கால் வந்திருக்குது என்ன விஷயமா நீங்கள் அவருக்கு கால் பண்ணுனீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி தான் டேரெக்டாக இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்துருக்குறோம் நான் கால் பண்ணல சார் ஒரு வேலை எங்கேருந்து யாராவது கால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நிமிஷம் இருங்க சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றேன் நீங்கள் அவள் கேட்டு பாருங்க இன்ஸ்பெக்டர் உள்ளே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்றாரு மாரிமுத்து ஒரு நிமிஷம் இங்கே வர முடியுமா இதோ வந்துட்டே சார் உள்ளே யாரையோ ஒரு கைதி கைதிகிட்டே பேசிகிட்டு இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து வந்து நிற்கிறாரு கிரிச்சந்திரன் மாரிமுத்து பார்த்ததுக்கப்புறமா மாரிமுத்து உங்கள்கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம் சார் சொல்லுங்கள் சார் சிங்கர் புவி இறந்து போனது உங்களுக்கு தெரியுமில்ல ஆமாம் சார் நியூஸ் கேள்விப்பட்டேன் அவர் இறந்து போன அன்னைக்கு நைட்டு உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பத்தரை மணிக்கு அவருக்கு கால் போயிருக்குது என்ன விஷயமா கால் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் இருக்கிற யாருக்காவது தெரியுமா தெரியும் சார் அப்படியா என்ன விஷயமா கால் போச்சு சார் நாங்கள் ஏற்கனவே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அதோடய டீட்டெயில்ஸ்க்காக நாங்கள் கால் பண்ணோம் சார் என்ன கேஸ் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க பார்த்த உடனே மாரிமுத்து ரொம்ப சந்தேகமாக இன்ஸ்பெக்டர் பார்க்குறான் இன்ஸ்பெக்டர் ஒன்றுமே புரியாமல் மாரிமுத்து பார்க்குறாரு என்ன மாரிமுத்து நம்ம ஸ்டேஷனில் என்ன சிங்கர் புவியை பற்றி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு சிங்கர் பூவி சம்மந்தமாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லையே யாருமே வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே ரைஸ் பண்ணவே இல்லையே சார் இல்லை சார் புவியோ இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட யாருமே வந்து கேஸ் கொடுக்கவே இல்லை நாங்கள் ஒரு அக்யூஸ்ட்டை பிடிச்சோம் அவர் மூலமாக வந்து புவி சாருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணோம் சார் கிரிச்சந்திரன் குறுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம் இருங்க சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து பேசிட்டோம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் என்னென்னு சொல்லி டாப் டு பாட்டம் சொல்ல முடியுமா சார் அந்த அன்றைக்கி நைட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம் சார் சினிமா தேட்டரில் நாலஞ்சு பசங்க குடிச்சு போட்டுட்டு இருந்தாங்க அப்படி குடிச்சு போட்டுட்டு ஒரு பையன் மட்டும் ரொம்ப கலாட்டாக இருந்தான் அவனை போய் அடிச்சு பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து பார்க்கும்பொழுது அவங்ககிட்ட அஞ்சாறு செல்ஃபோன் இருந்துச்சு அந்த அஞ்சாறு செல்ஃபோனே எடுத்து அவன்கிட்ட கேட்டதுக்கு அது எதுவுமே அவன் கிடையாது தேட்டருக்கு வந்தவங்ககிட்ட அடிச்சதுன்னு சொல்லி சொன்னான் அதில் ஒரே ஒரு செல்ஃபோன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு இப்போ கிடைக்காத மாதிரி இருந்துச்சு அது யார் என்னன்னு செக் பண்ணும்போது அது சிங்கர் புவியோட தான் இருந்துச்சு இது எப்படினா அடிச்சுன்னு கேட்டேன் அதுக்குள்ளே அவன் மயக்கமாயிட்டான் அவன் தண்ணி போட்டிருந்தனால எங்களால் அதுக்கப்புறம் பதில் கேட்கவே முடியல அதனால தான் அந்த அன்னைக்கு நைட் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணினேன் அவருமே ஆமாம் என்னோடய செல்ஃபோன் வந்து காரில் வச்சுருந்து அது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்கிட்டே சொன்னார் சார் சார் எனித்திங் சீரியஸ் இதில் ஏதாவது இஷ்யூ இருக்குதா நீங்கள் அந்த பையனை பார்க்கணுன்னா கூட ஏற்பாடு பண்ணித்தரேன் சார் ஆ அதுதான் நான் கேட்க வந்தேன் அந்த பையனை நாங்கள் கொஞ்சம் பார்க்க முடியுமா ம் பார்க்கலாம் சார் இங்கேருந்து ரெண்டு தேர்தல் இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீட்டில் தான் அவன் இருக்கான் அடிக்கடி இதே மாதிரி ரோட்டில் கல்லாட்டாக பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நாலு தட்டு தட்டி அடுத்த நாள் காலையில் விட்டுருவோம் ஓகே மாரிமுத்து நீங்கள் அந்த ஃபோனை வந்து அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்களா சார் இல்லை சார் நாங்கள் கால் பண்ணி சொன்னதுக்கு அடுத்த நாள் காலையில் அவர் இறந்துட்டார் அதனால் அந்த ஃபோன் எங்கேயுதா சார் இருக்குது அப்படியா கொஞ்சம் அந்த ஃபோனை கொடுக்க முடியுமா ஓகே சார் உள்ளே ட்ராவில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபோனை கொண்டாந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சார் திங் சீரியஸ் ஏன் மாரிமுத்து திரும்ப திரும்ப கேட்டே இருக்கீங்க இல்லை சார் இந்த கேஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்களா அதனால தான் கேட்டேன் ஓ அப்போ இது ஒரு கேஸ்லேயே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க சார் அது வந்து ஆமாம் மாரிமுத்து சிங்கர் புவி இருக்கார்ல அவரோட மரணத்தில் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதை தான் நாங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டுருக்கிறோம் ஓ அப்படியா சார் எனக்கு தெரியாது தெரிஞ்சது தான் நான் வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாக உங்கள் கொண்டாந்து கொடுத்துருந்துருப்பேன் இது சாதாரண நினச்சி நான் விட்டுவிட்டே சார் அவரே இறந்துட்டார் இதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தோம் அவ்வளோதான் சார் சரி இந்த ஃபோன் நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை நீங்கள் பண்ணிடுங்க ஓகே சார் சொன்னதுக்கப்புறமா கிரிச்சந்திரன் பிரசாந்த் ரெண்டு பேருமே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் இருந்து விடைபெற்று போக ஆரம்பிக்கிறாங்க வெளியில் வந்த கிரிச்சந்திரன் பிரசாந்தை பார்த்து பிரசாந்த் நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் இந்த தள்ளி இருக்கக்கூடிய இந்த போனை திருடின பையனை பயனை நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துடுறீங்களா ம் சரி சார் வந்துடுறேன் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த சேரில் இருக்கக்கூடிய அந்த பையன் ரொம்ப கண்களில் கண்ணீரோட ரொம்ப பயத்தில் உட்காந்துட்டுருக்கிறான் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன பையன் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து புதுசு இல்லை அப்படின்னாலும் ஏதோ அவங்களே கூட்டு வந்துட்டாங்களே நாம் இன்றைக்கி எந்த தப்புமே பண்ணவே இல்லையா அப்படிங்கிற பயம் நம்மளோட கண்ணில் நல்லாவே தெரிஞ்சிச்சு கூடவே எப்போவுமே நிற்க வச்சோ கீழே உட்கார வச்சோ அடிக்கிறவங்க இன்றைக்கி சேரில் உட்கார வச்சுருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது வயதுக்குள்ளே ஏதோ அவனுக்கு பயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு ஒரு டீயை குடிச்சிக்கிட்டே பக்கத்தில் வந்த கிரிச்சந்திரன் அவனை பார்த்து கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாரு இந்த ஃபோன் உனக்கு தெரியுதா சார் தெரியுது சார் எப்படி தெரியுது சார் ஒரு பெரிய இடத்துலேருந்து இந்த ஃபோனை அடிச்சிட்டேன் சார் அது எப்படிப்பா நிறையா ஃபோன் அடிக்கிறேன் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு ஃபோன்லாம் தேட்டரில் எடுக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஃபோன் மட்டும் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்குது சார் இந்த ஃபோன் ஞாபகம் இல்லாமல் இருக்குமா சார் அதுதான் கேட்குறேன் எப்படி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சார் இந்த ஃபோன் இங்கே கிடைக்கவே கிடைக்காது சார் இது ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணது இந்த ஃபோனை பார்த்த உடனே என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் இது இந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது ஒருவேளை கிடைச்சாலுமே லட்சத்தில் ஒன்று தான் கிடைக்கும் அப்படின்னு அப்படியா ஆமாம் சார் உள்ளே இருக்கிற ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் அப்படி தான் நம்மளோட சாதாரண ஃபோன் மாதிரி கிடையாது எல்லாம் இம்பார்ட்டட் ஃபோனு சரி இந்த ஃபோனை எங்கேருந்து நீ எடுத்தேன் சார் அது வந்து நானும் என் ஃப்ரெண்டும் பைக் ரேஸுக்கு இருந்தோம் சார் அப்போ இடையில டீ குடிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போனோம் டேய் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போய் நீங்கள் டீ குடிக்கிறவனுங்க சத்தியமாக சார் பணத்தை எங்கேயாவது நாங்கள் ஆட்டை போட்டு டீ குடிக்கிறது கூட நாங்கள் ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் சார் போவோம் அதுக்காக தான் சார் நாங்கள் திருடவே செய்கிறோம் சரி சொல்லு அப்படி போகிறப்போ இந்த ஒரு ஆள் வந்து உட்காந்து ஆப்போசிட்டில் ஒரு லேடிஸ் கூட பேசிகிட்டு இருந்தார் சார் திடீர்னு பார்த்தோன்னே என் கூட ரேஸ்க்கு வந்த பையன் சொன்னான் டேய் அங்கே பாருடா அந்த ஃபோன் இருக்குல்ல அது இம்போர்ட்டட் ஃபோனு கிடைக்கவே கிடைக்காது அது ஆட்டையை போட்டுடலாமா அப்படின்னா நானும் சரின்னு சொன்னேன் சார் அவன் எப்படி அடிச்சு வந்துரல சார் அடித்து என்கிட்ட கொடுத்துட்டான் வாங்கினோடனே நாங்கள் நேராக தேட்டருக்கு போயிட்டோம் சார் தேட்டருக்கு போய் பசங்களோட சேர்ந்து ஃபுல்லாக தண்ணி போட்டு ஆடிட்டுருக்கும்போது தான் சார் போலீஸ் வந்து பிடிச்சி இந்த ஃபோனை பிடுங்கிட்டாங்க இது இம்போர்ட்டட் ஃபோனு சார் இது எங்கேயுமே கிடைக்காது சார் நம்ம லோக்கலில் விற்றா கண்டிப்பாக மூகாயத்துலேருந்து நாலாயிரரூபா கிடைக்கும் சார் என்னது மூகாயத்துலேருந்து நாலாயிரமா ஏய் இந்த ஃபோனோட ஒரிஜினல் விலை ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் அதெல்லாம் தெரியாது சார் லோக்கலில் கொண்டே கொடுத்தா மூகாயத்துலேருந்து மிஞ்சி மிஞ்சி போன ஒரு ஐயாயிரூவா கொடுப்பாங்க சார் அப்புறம் அவரை நீ எங்கேயாவது பார்த்தியா நான் எங்கேயுமே பார்க்கலாம் சார் நீ யாருக்கிட்ட இருந்து எடுத்த அப்படியாது உனக்கு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் முன்னாடி இந்த பாடகர் இருக்கா சார் இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி செத்து போனார்ல சார் தற்கொலை ஒண்ணிக்கிட்டு அவரோட ஃபோட்டோ இருந்துச்சு அதனால் அவரோட ரசிகராக யாராக இருக்குமோ சார் பார்த்தோம் ஃபோன் மேலே மட்டும்தான் சார் கலந்துருந்துச்சு யாரெல்லாம் நாங்கள் பார்க்கல சார் சினிமா நடிகர் நடிக பாடகையோட ஃபோட்டோலாம் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு ரசிகராக தான் சார் இருக்க முடியும் மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார் சரி இந்த ஃபோன் எங்கள்கிட்டே இருக்கட்டும் இனிமேல் திருடுவியா ஐயோ நான் திருட மாட்டேன் சார் நான் விட்டு ஒரு வாரம் ஆச்சு இங்கே பாரு இன்னொரு வாட்டி உன்னை எங்கேயாவது திருட்டு கேஸில் நான் பார்த்தேன் அப்படின்னா ஜென்மத்துக்கு வெளியில் வராத உள்ளே தூக்கி போட்டுருவேன் சரியா ஐயோ இல்லை சார் இனிமேல் எங்கேயுமே போக மாட்டேன் சார் என்னை விட்டுருங்க சார் சரி வீட்டுக்கு போ மறுபடியும் ஏதாவது உன்னை கூப்பிடுவேன் ஊர் விட்டு எங்கேயும் போகக்கூடாது சரியா சரிங்க சார் அந்த பைக் கிளம்பி போனதுக்கப்புறமா ஃபோனையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிரிச்சந்திரன் பக்கத்தில் வந்து பிரசாந்த் நிற்கிறாரு சார் என்ன சார் ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு நினச்சா இப்படி முடிஞ்சு போச்சு ம் பார்க்கலாம் நமக்கு வந்த ஃபோனில் ஃபஸ்ட்டு ஃபோன் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது ஃபோன் யார்ட்டிருந்து வந்துச்சு அந்த ப்ரொடியூசர் இருந்து வந்துச்சு சார் சரி வாங்க அப்போ டேரெக்டாக அந்த ப்ரொடியூசரே போய் பார்க்கலாம் ரொம்ப நேரம் காத்துறதுக்கு அப்புறமா ப்ரொடியூசர்ந்து பர்மிஷன் வந்து ரெண்டு பேரும் உள்ளே போய் உட்காறாங்க மிகப்பெரிய சோபாவில் தனியாக உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு முன்னாடி இருக்கிறவங்கள ரொம்ப ஏழாம்மா பார்த்துட்டு வந்துருக்கிறாரு ப்ரொடியூசர் சார் சிங்கர் புவியோட இறப்பு விஷயமா அதோடய இறப்பு விஷயமா எங்கிட்டன்னு கேட்க போகிறீங்க அவர் ஏதாவது இறந்துட்டார் அப்புறம் என்ன சார் இல்லை சார் அவர் இறந்து போனோன்னிக்கு நைட்டு நீங்கள் அவருக்கு கால் பண்ணியிருக்கிறீங்க ஓ அப்போ நான் தான் கொண்டுட்டுன்னு சொல்கிறீங்களா இல்லை ஆள் வச்சு கொண்டான்னு சொல்கிறீங்களா சார் நான் அப்படி சொல்ல வரல சார் தம்பி இங்கே பாருங்கள் அந்த ஆள் இறந்து போயிட்டார் அந்த ஆள் உண்மை இல்லாத ஆள் பண விஷயத்தில் ஏமாற்றிட்டார் என்னைக்கு அந்த ஆள் பண விஷயத்தை ஏமாத்தலைன்னா அன்லேருந்து அந்த ஆளோட நான் பேச வச்சுக்கிறது கிடையாது சார் இல்லை சார் அந்த அன்றைக்கி நைட்டு நீங்கள் கால் பண்ணியிருக்கிறீங்க ஆமாம்ப்பா குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டு என் கூட பணத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு பணத்தை கொடுக்கவே இல்லை பெரிய ஹீரோ பெரிய டைரக்டர் எனக்கு எத்தனை அவமானம் பணத்தை கொடுன்னு ஃபோன் பண்ணுனேன் அவன் முடியாதுன்ட்டா சார் இல்லை சார் வேறு ஏதாவது காரணங்கள் வேற ஏதாவது காரணம்னா கொண்டுருப்பங்கிறீங்களா சார் இல்லை சார் நாங்கள் அப்படி சொல்ல வரல நீங்கள் வாருங்க அந்த ஆள் செத்து போனதுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது அந்த ஆள் உண்மை இல்லாத ஆள் பண விஷயத்தில் என்னை ஏமாற்றிட்டேன் அதனால தான் அந்த படத்துலருந்து அவனை பாட வேணா நான் தூக்கிட்டேன் இதனால் அவன் டிப்ரெஷன் ஆகிட்டான்னு சொல்லி சொன்னாங்க அவன் தானாக டிப்ரஷனாகி செத்து போகிறதுக்குள்ளே நான் காரணமாக இருக்க முடியாது எனக்கு அந்த ஆளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது பூவி செத்து போன விஷயத்துலாம் வந்து என்னை எந்த என்கொயரி பண்ணக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இனிமேல் இங்கே வந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் உங்கள் ஐஜிகிட்டே டிஎஸ்பிகிட்ட இல்லை வேற யார்ட்டையாது பேசணுமா பேசிக்கலாம் சார் சார் அப்படி இல்லை சார் நீங்கள் உங்களோட என்கொயரி முடிச்சிட்டிங்களே கிளம்பி உங்க முதல்ல வெளியில் வந்து பிரசாந்தோட மூஞ்சி அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு சார் என்ன சார் இப்படி பேசுகிறாரு வேறு எப்படிப்பா பேசுவார் அவர் நம்மகிட்ட மட்டும் கிடையாது பெரிய பெரிய ஹீரோலேருந்து ஹீரோயிலேருந்து எல்லா டேரக்டர்கிட்டையும் இப்படி தான் பேசுவார் அதனால் நம்ம இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இவரை பற்றி எனக்கு முன்னாடி நல்லாவே தெரியும் அதான் சொன்னனே நிறைய இடத்துக்கு போகிறப்ப அவர் நான் பார்த்துருக்குறேன் இப்போது புவிக்கு கால் பண்ண ரெண்டு பேரும் நான் பார்த்தாச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர்த்து மேலே எனக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது சார் அப்போ மூணா நம்ம யாரை பார்க்க போகிறோம் மூணாவது அந்த ஃபீமேல் டேரக்டர் பார்க்க போகலான்னு இருக்கிறேன் நீ என்ன சொல்கிற ம் போகலாம் சார் நைட்டு எட்டு மணிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மூணு சேரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டுருக்குறாங்க இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் கூடவே அந்த ஃபீமேல் டேரக்டருக்கு வந்துட்ருக்குறாங்க மேடம் நாங்கள் ஒரு என்கொயரிக்காக வந்திருக்குறோம் சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர் என்ன என்கொயரி எனக்கு நல்லாவே தெரியும் புவியோட இருப்பு விஷயமாக தான் என்கொயரி பண்ண வந்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி விஷயம் இதில் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது என்ன நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க அதுவும் இந்த மூணு நாளாக வந்திருக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது புவி விஷயமாக தான் இருக்கும் மேடம் உங்களுக்கும் புவிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படின்னு எனக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் சினிஃபீலில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கூடையும் ரூமர் இருக்கிறது வழக்கம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ரூமர் வந்துச்சு மற்றபடி எனக்கும் அவருக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது மேடம் அந்த அன்றைக்கி நைட்டு டென் ஓ கிளாக் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு அதனால தான் மேடம் ஆமாம் இப்போ நாங்கள் புதுசாக பண்ணுறக்கூடிய ஒரு படத்தில் அவரோட பாட்டு வேணும்னு சொல்லி எங்களோடய ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் நானும் எங்கள் ப்ரொடியூசர் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்த்தேன் அவர் வேணா இல்லை எனக்கு புவிதான் வேணும் அப்படின்ட்டார் புவிக்கு நான் காலேந்து ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அன்னைக்கு புவிக்கு நான் கால் பண்ண வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருச்சு மற்றபடி நானும் புவியோ எந்த விதமான தப்பான இடத்துலேயும் பேசலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நானும் அவர் மேக்ஸிமம் டூ மினிட்ஸ்குள்ளே தான் பேசியிருப்போம் அதுக்கு மேலே நான் பேசியிருக்க மாட்டோம் ப்ரொடியூசர் இந்த மாதிரி உங்களை கமிட் பண்ண சொல்கிறாரு நீங்கள் ஓகே சொல்கிறீங்களான்னு கேட்டேன் அவரும் ஓகேன்னு சொல்லி சொன்னார் அவ்வளோதான் அதாவது இன்ஸ்பெக்டர் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆக கிடையாது ஆனால் என்னை பற்றி ரூமர்ஸ் நிறையா வந்திருக்கு ஃபீமேல் டேரக்டராக இருந்தாலும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கூட டைரக்டர்ஸ் கூட ஏன் ஈவன் ஹீரோ சிங்கர்ஸ் கூட கூட நிறைய ரூமர்ஸ் வந்துருக்கு பட் ஏன் இந்த புவியோட விஷயத்தில் மட்டும் இவ்வளோ பெரிய பெருசையமாச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல நியூஸ் பேப்பர்லலாம் வந்து பயங்கரமாக மோசமாக பேச ஆரம்பித்தாங்க ஒரு காலத்தில் பட் எனக்கும் புவிக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் ஆஸ் அ டேரக்டராக அவர் மேலே ஒரு சிங்கராக தான் ஒரு மரியாதை இருக்கே தவிர எங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு தப்பான எண்ணமும் கிடையாது ஃபர்தராக உங்களுக்கு இனிமேல் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் இல்லை கால் பண்ணால் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட வரேன் என்னை பொறுத்த வரைக்கும் புவி அப்படிங்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான் இதுக்கு மேலே உங்களுக்கு தான் டீட்டெயில் வேணுமா இல்லை மேடம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சரி சார் நான் கிளம்புறேன் மேம் எதுவுமே சாப்பிடாமல் போகிறீங்க இல்லை எனக்கு சாப்பிட்ற முடி இல்லை அந்த ஃபீமேல் டேரக்டர் கிளம்பி போனதுக்கப்புறமா ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்குறாங்க என்ன சார் எந்த குழுவுமே கிடைக்கல சார் இப்போ கடைசியாக அவருக்கு ஃபோன் பண்ணது அவரோட ஒய்ஃப் மட்டும்தான் ஒய்ஃப் எதுக்கு பண்ணியிருப்பாங்க வீட்டுக்கு வான் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் சார் நாலு பேர்த்தில் அதிகமாக பேசுனதே அவங்க தான் சார் ஏப்பா ஒய்ஃப் அப்படினா அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் பேசினாதான்ப்பா அவங்களுக்கு வந்து ஒய்ஃபுன்னு பேர் சரி சார் இப்போ என்ன சார் பண்ண போகிறோம் நாளை காலையில் ஒன்பது மணிக்கு புவியோட வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் சரி சார் ஓகே காலைல பத்து மணிக்கு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருமே உட்காந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய புவியோட அம்மா கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கப்படுது அம்மா நீங்கள் ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு சொல்லணும் அப்போ தான் எங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சொல்லுங்கள் என்ன விஷயம் நீங்களும் புவியும் ஏன் தனித்தனியாக இருக்கிறீங்க அதுவாப்பா புவிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் மும்பையில் தான் இருக்கிறோம் புவி இந்த மாதிரி ரெக்கார்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சென்னை வருவான் கோயம்புத்தூர் போவான் அதாவது ஈவெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு எங்க வேணாலும் போவான் அதனால் அவன் மும்பையில் இருக்கிறத விட சென்னையில் இருக்கிறது பெட்டர்னு சொல்லி இங்கே தனியாக அவனுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தோம் அந்த வீட்டில் தான் அவன் இருந்தான் அப்புறம் சந்திரமதி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவன் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க மற்றபடி பெரியவா எந்த விஷயம் கிடையாது உங்கள் பையனுக்கு பேர்ஸ்னலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது இஷ்யூ இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது பொண்ணு நீங்கள் பார்த்தீங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இங்கே பாருப்பா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் மற்றபடி ஸ்கூல் காலேஜில் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது அப்படி இருந்தும் யாரு கூட எந்த விதமான இஷ்யூவும் கிடையாது அவனுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுவான் அதே மாதிரி சாருமதிக்கு முன்னாடி நிறைய பெண்கள் நாங்கள் பார்த்தோம் பட் அவனுக்கு சாரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாருக்கு அவனை பிடிச்சிருந்துச்சி அதனால நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் மீதி எந்த விதமான ஒரு இதுவும் அவனுக்கு கிடையாது உங்கள் மருமகளை நாங்கள் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா ம் கூப்பிட்றேன் சாரு கொஞ்சம் இங்கே வாமா சொன்னதுக்கு அப்புறமா கண்களெல்லாம் வீங்கி சிவந்து கணவன் இருந்து மூணு நாள் நாள் ஆனாலும் இன்னும் அதுலேருந்து மீளாத துயரத்தோடு வந்து உட்காராங்க சாருமதி மேடம் சாரு வந்து இப்படி பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் கேட்கும் பொழுது அவங்க உடஞ்சு போய் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தெரியல இன்ஸ்பெக்டர் என்னை விட்டுட்டு போறக்கு அவருக்கு எப்படி மனசு வந்துட்டு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும் நான் அவர் மேல பைத்தியமாக இருக்கேன்னு கூட சொல்லலாம் அவருக்கும் நானா ரொம்ப பிடிக்கும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுக்காக இவர் இப்படி பண்ணிக்கிட்டார்னு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அவர் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நானும் அவரும் நல்லாதான் இருந்தோம் எங்களை குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற வருத்தம் எங்கள் ரெண்டுத்துக்கு இல்லாத அளவுக்கு நாங்கள் பாசமாக தான் இருந்தோம் மற்றபடி ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அவருக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது சினிஃபீல் யாராவது பேர்தே ஏதாவது பார்ட்டின்னு கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் போவோம் அல்லது அவர் மட்டும் போயிட்டு வருவார் மற்றபடி நாங்கள் பர்சனலாக யாரோட வீட்டுக்கும் நாங்கள் போனது கிடையாது அவருண்ட ஒரு வேலை ஒன்று தான் இருப்பாரு எங்காவது ரெக்கார்டிங் ஈவென்ட்டு போனால் போவார் இல்லைன்னா அவரோட ஆஃபீஸ் ஆஃபீஸ் விட்டால் வீடு அப்படி தான் இருந்தார் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல இருபத்தி நாலாம் தேதி கூட அவர் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் கொடைக்கானல் போனாலும் இருந்தோம் அந்த அன்னைக்கு நைட்டு கூட நான் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் கொடைக்கானல் போகிறத பற்றி பேசிட்டு இருந்தோம் புதுசாக ஒரு பட வாய்ப்பு வந்திருக்குன்னு கூட எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் ஃபோன் வச்சு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கிளம்பிச்சு அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு மேடம் சாருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் முதல் முதல்ல சாருமதியோட மூஞ்சியில் ஒரு பயம் வர ஆரம்பிக்குது மாமனார் மாமியார் ரெண்டு பேர்த்தையும் மாற்றி மாற்றி ரொம்ப தயக்கத்தோடு பார்க்குறாங்க மேடம் எதுவாக இருந்தாலும் சொன்னிங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இந்த விஷயத்தை எப்படி இங்கே சொல்கிறேன்னு எனக்கு தெரியல மேடம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ளீஸ் அவருக்கு ஜென்ரலாகவே ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது ஆனால் இப்போ ரீசண்டாக ஒரு ஒன் மந்த்தாக அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்கிறாரு கேட்ட உடனே புவியோட அம்மா அப்பா ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா சொல்கிற அவன் குடிக்க மாட்டேனேம்மா ஆமாம்மா அவருக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது ஆனால் இப்போ இந்த ஒரு மாத காலமாக அவர் இப்படி பண்ணிட்டுருக்கிறாரு கேட்டால் வந்து வேலையில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் அப்படிங்கிறாரு யார் இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்ததுன்னு கேட்டால் அங்கே போய் குடிச்சு பழகினேன் இங்கே போய் குடிச்சு பழகினேன் அப்படிங்கிறாரு இந்த ஒரு மாத காலத்தில் கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு வாட்டி வரை குடிச்சிருப்பார் எப்படியெல்லாம் வளர்த்துணும் இந்த பையனை ஏன் இப்படி பண்ணனா இப்படி பண்ணிவிட்டு அவனை இப்படி பண்ணிக்கிட்டானா எனக்கு ஒன்றுமே புரியலையே புவியோட அப்பா ரொம்பவே குழம்பி போய் அப்படியே மயக்க நிலைக்கு போகிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு இருக்கிற எல்லாருமே சமாதானப்படுத்திக்கிட்டு அவங்களெல்லாம் ஒரு செட்டில் பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் வெளியில் வராங்க சார் இப்போ என்ன சார் பண்ணுறது என்ன பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் கிட்டே இன்வெஸ்டிகேட் நான் பண்ண வேண்டியது தான் சார் இருந்து என்ன இவங்கிட்டிருந்து கேட்குறீங்க இருந்தால் நிறையா க்ளூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் வேணால் பாருங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையா்கள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய போர்ட்டிகால் நிற்க வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அதிகமான ஆட்கள்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஒருத்தர் வாட்ச்மேன் ஒருத்தர் சமையல் அவங்க கிட்ட கேட்க வேண்டிய டீட்டெலாம் கேட்டா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் மட்டுமா தெரியுதே தவிர வேற எதுவுமே கிடையாது சரிங்க ஒன்றுமே கிடைக்கல சொல்ல அப்படின்ட்டு கிளம்புறாங்க தான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஞாபகம் வர ஆரம்பிக்குது திடீர்னு உள்ளே போய் மறுபடியும் புவியோட அப்பா கிட்ட சில கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாரு சார் உங்க பையனுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா சார் தம்பியா அதான் சொன்னமே ஸ்கூல் காலேஜஸ்ல யாருமே கிடையாதுப்பா ஃபீல்டில் வேணால் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அவ்வளோதான் அந்த ரெண்டு மூணு பேரில் ரொம்ப க்ளோஸாக அடிக்கடி மீட் பண்ணுறது யாராவது ஏன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படியா சொல்கிறப்பா ஆனால் மீட் பண்ண முடியுமான்னு தெரியாது சொல்லுங்கள் சார் மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கிறார் இல்லையா ராஜீவ் அவரோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என் பையன் ஓகே சார் தேங்க் யூ சார் ராஜீவ் முடிஞ்சு நாங்கள் மீட் பண்ணி வேணுங்கிறது நாங்கள் டீட்டெயில்ஸ் கிடச்சா வாங்கிக்கிறோம் சார் சொன்ன இன்ஸ்பெக்டர் வெளியில் வராரு சப் இன்ஸ்பெக்டர் சந்தேகம் பார்க்குறாரு சார் என்ன சார் போய் கேட்டு வந்தீங்க இல்லை பிரசாந்த் நான் ராஜீவ் பொவி ரெண்டு பேர்த்தையும் நிறையா பாட்டில ஒட்டுக்காக பார்த்துருக்குறேன் அதனால தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறது ராஜீவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறக்காக உள்ளே போனேன் அதே மாதிரி அவங்க அப்பாவும் ராஜீவ் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு அதனால் நாளை காலில் ராஜீவ் வீட்டுக்கு போய் நாம் பட்டு கொஞ்சம் கேள்விகள் கேட்க வேண்டியது சார் என்ன சார் சொல்கிறீங்க அவ்வளோ பெரிய ஹீரோ வீட்டுக்குள்ளே போய் நாம் எப்படி சார் கேள்விகள் கேட்க முடியும் ஐஜி வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட கேள்விகள் கேட்டால் ஒரு சில விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சார் என்ன சார் ஏன் யாராக இருந்தால் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணி தானே ஆகணும் சரி சார் அடுத்த நாள் காலையில் அந்த பிரம்மாண்டமான கேட்டுக்குள்ளே பொழுதே பிரசாந்தோட அடி வைத்துக்குள்ளே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு சாரி என்ன சார் இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது பிரசாந்த் ஹீரோ ஹீரோயின்ஸு சினிஃபீல் இருக்கிறவங்களோட வீடாக இருந்தால் இப்படி தான் பிரசாந்த் இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் உள்ளே பல தடைகளை கடந்து நிறைய பேர்த்துக்கிட்ட பதில்கள் சொல்லி நிறைய விதமான என்கொயரிக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருமே உள்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க எக்கச்சக்கமான செக்யூரிட்டிகள்லாம் பாதுகாப்புகள்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹீரோ இருக்கக்கூடிய ரூமுக்குள்ளே தாட்டி விடப்படுறாங்க எந்த விதமான அலட்டிலும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாங்க இருக்கிறவங்கள வரவேற்கிறாரு ராஜீவ் ராஜீவ் பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் இன்வெஸ்டிகேட்டுக்காக வந்திருக்குறோம் அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளே புதுச்சிக்கிட்டு கேள்விகள் கேட்குறக்காக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சோபால வர்றாங்க ராஜீவ் தான் மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தாலும் எந்த விதமான அலட்டிலும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரையும் நல்ல விதமாகவே உபசரிச்சுக்கிட்டு இருக்காரு சார் சிங்கர் இறந்தார்ல சார் அவரோட கேஸ் விஷயமா உங்களை கொஞ்சம் பார்க்க வந்திருக்குறோம் ம் சொல்லுங்கள் என்ன விஷயம் சார் அவருக்கு பர்சனலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக வந்தோம் சார் அவனுக்கு பர்சனலாக எந்த ப்ராப்ளம் கிடையாது ஒரு ப்ரொடியூசர் கூட ப்ராப்ளம் இருந்துச்சு அப்புறம் அந்த ஃபீமேல் டைரக்டரோட ஒரு இஷ்யூ இருந்துச்சு தட் மீன்ஸ் ரூமர் இருந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி அவனுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது சார் வேறு ஏதாவது புதுசாக புதுசாக என்ன இருக்குது சார் மதிக்கும் அவனுக்கு அடிக்கடி சண்டை வரும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது தேங்க்யூ சார் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்து நிற்கிறாங்க சார் என்ன சார் இவ்வளோ பெரிய வீடு ஆனால் ஒரு க்ளூ கூட கிடைக்கவே இல்லை சார் இல்லை கிடச்சிருக்குது சாருமதிக்கும் அவருக்கு அடிக்கடி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி சொன்னார்ல அது ஏதோ ஒரு க்ளூ மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அதை வச்சு எப்படி சார் அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த சமையல் கரண்ட்டு தான் போகணும் சமையல் கரண்டியா என்ன சார் சொல்கிறீங்க சமையல் காரண்டிக்கு என்ன சார் தெரிய போகுது பிரசாந்த் மறுபடியும் நீங்கள் அதே தப்பிங்க சமையல்காரன்னைக்கு என்ன தெரியும்னு நினைக்காதீங்க சமையல்காரங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறவங்க அல்லது மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு மணி நேரமா தான் அங்கே இருப்பாங்க வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க ஸோ நம்ம டேரெக்டாக அவரோட வீட்டுக்கு போய் பார்க்க நமக்கு நல்லது சார் அதுக்கு நம்ம வந்து புவியோட வீட்டுக்கு போய் பார்த்திடலாமே சார் புவியோட வீட்டிலேருந்து இருந்தா உண்மைகள் சொல்ல மாட்டாங்க நம்ம அங்கே போய் அவங்க டேரெக்டாக அவங்க வீட்டில் பார்க்குறது நமக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மதியம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய காளிக்கு முன்னாடி பைக் போய் நிற்கிது பைக்கில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருமே அன்யூனிஃபார்மில் இருந்தாலும் ஏற்கனவே முதலாளி வீட்டில் பார்த்ததுனால அவருடைய முஞ்சில் ஒரு பயம் வர ஆரம்பிக்குது என்ன காளி பார்த்து பயந்துட்டீங்க கொஞ்சம் பேசலாமா சார் அது வந்து வாங்க காளி கொஞ்சம் பேசலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் வாசலில் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் காளி உங்கள்கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்தோம் சார் காலையிலேயே வந்துட்டு போனீங்களே சார் காலையில் வந்துட்டு போனோம் இருந்தாலும் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் விஷயம் கேட்கணும் அதனால தான் உங்களை தனியாக மீட் பண்ண வந்தோம் சார் சொல்லுங்கள் சார் உங்கள் ஐயாவுக்கு ஏதாவது தனியாக பர்சனலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா சார் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்க அவரோட உப்பு சாப்பிட்ருக்குறீங்க அவரோட அப்பா அந்த பையனோட கொலையில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி மனசார கேட்குறாரு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அவரோட மேனேஜர்கிட்ட கேட்ட வகைக்கும் நிறைய விஷயங்கள் கிடச்சி தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான புள்ளி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ஏதாவது உண்மை இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிப்போம் அவங்களுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார் நான் சொல்கிறேன் ஆனால் பிரச்சனை பிரச்சனை எதுவுமே வராது நாங்கள் ரெண்டு பேர் போலீஸுன்னு கூட காமிச்சுக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அப்படியில் வந்தோம் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்னு சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குறோம் சார் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும் சார் ம் சொல்லுங்கள் சார் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த மேனேஜரை நம்பாதீங்க சார் என்ன சொல்கிறீங்க அவன்தான் சார் அவர் வச்சுருந்த பணத்தை திருடுனவ என்னையா சொல்கிறீங்க ஆமாம் சார் ஒரு ப்ரொடியூசர் கூட படம் பண்ணுறேன்னு சொல்லி ஐயா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்து அந்த மேனேஜர் கிட்டே டெபாசிட் பண்ண சொன்னார் சார் ஆனால் அந்த மேனேஜர் அந்த பணத்தை எல்லாத்தையுமே எப்படி ஆட்டை போட்டு போயிட்டார் சார் என்ன உளறீங்க பணத்தை ஆட்டை போட்டாருங்கிறீங்க ஆனால் கடைசி நாள் வரைக்கும் அவங்க ஐயா கூட வேலை செஞ்சுருக்காரு அந்த மேனேஜர் ஆமாம் சார் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு சார் ஒரு மாதம் வேலையை விட்டு நிறுத்திட்டாரு சார் சீக்கிரமாக அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு வாரன் கொடுத்தாரு சார் அந்த மேனேஜரை டெய்லி காலையில் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அழுகுவான் சார் அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறமா ஐயா மனசு இறங்கி வேண்டாம் அந்த பணத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சார் அப்புறம் மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டார் சார் இன்னும் இதெல்லாம் நம்பர் மாதிரியே இல்லையே ஆமாம் சார் அந்த மேனேஜரை அப்படி தான் சார் பண்ணுவோம் அதுலேருந்து எனக்கு அந்த மேனேஜரை சுத்தமாக பிடிக்கிறதில்ல சார் பணத்தை அவன் தான் சார் எடுத்தா நல்லாவே தெரியும் அது அவனே வாயால் ஒத்துக்கிட்டா சார் அப்படியா சரி ரெண்டாவது விஷயம் என்ன சார் ஐயாக்கும் அம்மாவுக்கு அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது சார் அதனால் ஐயா ரொம்ப மன உளைச்சல் இருப்பார் சார் சரி காளி இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா இல்லை உங்கள் ஐயா வீட்டுக்கு போகிறீங்களா எங்கள் வீட்டு தான் சார் போகிறேன் சரி நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டதை உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்டோ இல்லை உங்கள் ஐயா வீட்டில் இருக்கிற யார்ட்டையோ சொல்லக்கூடாது சரியா சரிங்க சார் நான் போயிட்டு வரேங்க சார் காலி கிளம்பி போனதுக்கப்புறமா பிரசாந்த் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை சந்தேகத்தோட பார்க்குறாரு சார் இப்போ நெக்ஸ்ட்டு ம் ஆமாம் பிரசாந்த் மேனேஜர் வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம் நாலு மணிக்கு மேனேஜர் வீட்டோட ஹாலிங்கில் அமுத்தும் பொழுது உள்ளேருந்து மேனேஜர் ரொம்ப யதார்த்தமாக வந்து கதவை திறக்கிறாரு வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க வந்து உட்காருங்க ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமாம் முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்திருக்கோம் நாகராஜ் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் இருக்குது அதனால தான் வந்தோம் சொல்லுங்கள் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் என்ன ஹெல்ப் வேணாலும் கேட்கலாம் நான் சொன்னனே அதுக்காக தான் வந்தேன் அப்படியா ஆமாம் சரி நீங்கள் தான் அந்த ப்ரொடியூசருக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை கையானட்டிங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்ட அது உண்மையாக இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கப்புறமா மேனேஜர் நாகராஜோட மூஞ்செல்லாம் திடீர்னு வேர்க்க ஆரமிச்சிருச்சு வேற்றுப்போம் நாகராஜை பார்த்ததுக்கப்புறமா இருச்சு இன்னும் சந்தேகங்கள் ரொம்பவே வலுவாயிருச்சு சொல்லுங்கள் நாகராஜ் உங்கள் ஐயாவோட பணத்தை நீங்கள் தான் கலவான்ட்ருக்கிறீங்க அதுக்காக உங்கள் ஐயா வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு மாதமாக தவம் கிடந்துருக்கிறீங்க அவர் அதுக்கப்புறம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவரோட ட்ரிங்க்ஸில் நீங்கள் விஷம் கலந்தீங்களா ஐயோ இன்ஸ்பெக்டர் என்னென்னமோ வார்த்தைகளாக பேசிகிட்டு இருக்கிறீங்களே சொல்லுங்கள் நாகராஜ் அப்போ புவியோட பணத்தை நீங்கள் எடுக்கலை அவர் உங்களை தண்டிக்கலை மறுபடியும் வேலைக்கு சேர்த்தல இதெல்லாம் நீங்கள் அன்றைக்கி சொல்லவே இல்லை பணத்தை ப்ரொடியூசர்கிட்ட போடல பணம் எங்கேயோ தான் சொன்னீங்களே தவிர நீங்கள் எடுத்தீங்கன்னு ஏன் சொல்லவே இல்லை சார் எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு சார் அதனால தான் எப்படி இதான ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சப்படின்னா நாங்கள் அப்போவே உங்களை அரெஸ்ட் பண்ணியிருப்போமே சார் நடந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் சார் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் சார் புவி ஐயாவோட இறப்புக்கு எனக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது உண்மை என்னன்னு சொல்லுங்கள் நாகராஜ் அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் சார் என் பையனுக்கு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் சார் செயற்கையாக ஏதோ ஒரு மிஷின் போற்றணும்னு சொல்லி சொன்னாங்க அது கிட்டத்தட்ட குறிப்பிட்ட அமௌண்ட்டு கேட்டாங்க அந்த அந்தளவுக்கு பணம் கிடையாது ஒரு மாத காலமாக என் பையன் அதில் இருக்கிறத பார்த்து நானும் என் மனைவியும் ரொம்ப ஏக்கமாக இருந்தோம் எங்களால் அதை தாங்கிக்க முடியல இதுக்கு பணத்தை நான் யார்கிட்ட கேட்குதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் ஐயா கிட்ட கூட கேட்டேன் ஆனால் அவர் அவ்வளோ அமௌண்ட் இல்லை அப்படின்ட்டார் அந்த சமயத்தில் தான் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டு டெபாசிட் பண்ண சொன்னார் ஒரு பக்கம் என் மனைவி மகனோட டிப்ரெஷன் என்னால் தாங்க முடியல இந்த பக்கம் இவர் கொடுத்த பணம் எனக்கு உறுத்துச்சு இதை வச்சு எப்படியாவது என் பையனை காப்பாற்றலான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் டெபாசிட் பண்ணாமல் அந்த பணத்தை என் பையனோட ஆப்ரேஷனுக்கு செலவு பண்ணிட்டேன் புவியாகட்டி ஃபோன் பண்ணி டெபாசிட் பண்ண இடத்துல பேங்க்கில் ஏதோ இஷ்யூ பணம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேங்க் மேலே பழியே போட்டேன் அவரும் ஒரு ரெண்டு மாதமாக அந்த பேங்க்குக்கு என்னை அலைய வச்சார் அவர் கண்டிப்பாக டைரெக்டாக போக மாட்டார் என்னை தான் போக சொல்லுவார் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு இப்படி ஒரு பொய்ய சொன்னேன் ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா என் நடவடிக்கையில் அவளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா பே அவரே அவ விசாரிச்சப்ப விசாரிச்சப்பதான் நான் எதுவுமே டெபாசிட் பண்ணலன்னு தெரிஞ்சு என்னை கேட்டாரு நான் அப்போ பணத்தை எடுத்த விஷயத்த சொல்லிட்டேன் ஆனா என்ன காரணத்துக்காக எடுத்தேன்னு நான் சொல்லவே இல்லை அதனால கோவப்பட்டு அவர் என்னை விட்டு நிறுத்திட்டாரு என்னோட சின்ன பையனாக இருந்தாலும் என் மேலே கொஞ்சம் மரியாதை இருக்குதுங்கிறக்காக அவர் கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்காமட்டுட்டார் சொல்லி தான் விட்டார் உன் மேலே மரியாதை இருக்குது உன் பையன் மேலே உனக்கு குடும்பம் இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை இப்படியே விடுற கம்மன் இங்கேருந்து போயிடு அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு மனசு உறுத்துச்சு அதனால தான் ஒரு மாத காலமாக காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வாசலில் வந்து நாயாக தவம் இருந்து அவர்கிட்ட நான் என்னோடய பதில்கள் சொல்லணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் ஒரு நாள் அதை அவர் கேட்க ஆரம்பித்தார் என் பையனோட ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் அதை ஏற்றுக்கிட்டாரு சார் அதனால தான் சொன்னேன் சார் சின்ன வயசாக இருந்தாலும் அவர் மனுஷன் தெய்வம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆள் இப்படி ஆனால் கிடைத்தால் சார் என்னால் தாங்கிக்க முடியாமல் அதுலேருந்து மீண்டு வர முடியல நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஐயாவுக்கு அவரோட மனைவிக்கு கூடவே அவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால தான் சார் சொல்லலை மற்றபடி சாமி சத்தியமாக சொல்கிறேன் என் பையனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து எங்கள் ஐயாவோட உயிரை எடுக்கிற அளவுக்கு நான் கொடுமையான ஆள் கிடையாது சார் அப்படியா அப்போது உங்களோட ஐயா புவிக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு சார் இங்கே பாருங்கள் உங்கள் ஐயாவுக்கு நிஜமாலுமே நீங்கள் நன்றியோடு இருக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது புவியோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் ஒரு சில உண்மைகளை மறைக்கிறீங்க அதை இப்போ நீங்கள் சொல்லலை அப்படின்னா அவருக்கு நீதி கிடைக்காது நிஜமாலுமே அவர் மேலே உங்களுக்கு நன்றி இருக்குது அப்படின்னா நீங்கள் உண்மைகள் சொல்லிடுங்க சொல்லிடுறேன் சார் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை சார் எப்போ பார்த்தாலும் அவங்க ஐயா மேலே சந்தேகப்பட்டு கண்டபடி பேசிக்கிட்டே இருப்பாங்க கல்யாணம் ஆகி ஏழு எட்டு வருஷம் ஆனாலுமே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள குழந்தை எதுவுமே இல்லாது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது அதுக்கும் எப்போ பார்த்தாலும் ஐயா மேலே தான் குறை சொல்லுவாங்க ஆனால் இப்போ வரைக்கும் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை ஆனால் ஐயா ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்டாரு இவங்க வரல வரலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க டெய்லி ஃபோன் பண்ணி அவர் ஏதாவது ஒரு பெண்ணோட வச்சு தப்பாக பேசுவாங்க எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுவாங்க அவர் எங்கே இருந்தாலும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறாரு நீ போய் சொல்லாத ஒரு பொம்பளை கூட தான் இருக்குன்னு சொல்லி அசிங்க அசிங்கமாக பேசுவாங்க பல பல வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அவரோட மனசை காயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் முக்கியமான விஷயம் அந்த ஃபீமேல் டைரக்டர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் ஐயாவுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய பத்திரிக்கைக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே அம்மா தான் நாகராஜ் என்ன சொல்கிறீங்க ஆமாம் அந்த அம்மாவும் இவரும் மொத முதல்ல ஒரு படம் பண்ணினப்போ அந்த அம்மா கூட பேசக்கூடாது அந்த அம்மா அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் மேடம் சொன்னாங்க சாருமதி மேம் சொன்னதை கேட்காம அப்போ டாப்பில் இருக்கிற நேரத்தில் இப்படி சொன்னோம் அப்படின்னா அந்த மிகப்பெரிய படம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு கெரியரில் ட்ராப் ஆயிடும்னு சொல்லிவிட்டு அவர் அதை ஒத்துக்கல இதனால் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பயங்கரமான பிரச்சனை போச்சு அவரும் எவ்வளோவோ எடுத்து சொன்னார் யார் அழகாக இருந்தா எனக்கு நீ தான் முக்கியம்னு சொல்லி சமாதானப்படுத்தி பார்த்தாரு ஆனால் அம்மா அதை கேட்கல அசிங்கசிங்கமான வார்த்தைகளில் பேசுனாங்க இதனால் என்னை வந்து அந்த மிகப்பெரிய பத்திரிகைக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபீமேல் டைரக்டருக்கும் ஐயாவுக்கும் ச சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி பேச சொன்னாங்க நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் சொல்லிட்டு வெளியில் வரும் பொழுது அவங்களே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தான் மற்ற எந்த விதமான காசிப்பும் பெருசாகாம இவங்க ரெண்டு பேர்த்தோட காசிப்பு ரொம்ப பெருசாயிருச்சு ஓ அப்போ அவரோட இறப்புல அவங்க மனைவி மேல சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க சொல்றீங்களா ஐயோ நான் அப்படி சொல்ல வரலீங்க அவர் அதிகமா டிப்ரெஷனில் இருந்ததுக்கு காரணமே அவங்களா இருக்கிறக்கான வாய்ப்புகள் தான் மற்றபடி ப்ரொடியூசரோ இல்லை ஃபீமேல் டைரக்டரோட காசிப்ஸோ காரணமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சரி நகராஜ் உங்க பையன் நல்லா இருக்காரா நல்லா இருக்காருங்க வேறதா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு கால் பண்றோம் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்றோம் நீங்கள் கண்டிப்பாக இன்னும் எதுவும் உண்மைகள் மறைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அங்கே இருந்து கிளம்பலாமா கண்டிப்பாக கிளம்பலாங்க இதுக்கு மேலே எந்த விதமான உண்மைகளும் கிடையாது வெளியில் வந்த ரெண்டு பேருமே மறுபடியும் அங்கே இருந்து ஃபீமேல் டேரக்டரோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் அங்கே கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா சாருமதியோட வீட்டுக்கு போகிறாங்க சிங்கர் புவியோட வீட்டோட ஹாலில் சோபாவில் உட்காந்துக்கிட்டு எதையோ டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய புவியோட அம்மா அப்பா கூடவே சாருமதி மூணு பேருமே அங்கே இருக்காங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் உள்ளே வரலாமா இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்ததை பார்த்த உடனே மூணு பேர்த்துக்கும் ஒரு ஆச்சரியமாகவும் கூடவே சந்தேகமாகவும் இருக்குது புருவங்கள் சுருங்க அவங்கள வரவேற்கிறாங்க வாங்க இன்ஸ்பெக்டர் என்ன விஷயம் சார் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோ அதை பற்றி உங்கள்கிட்ட நாங்கள் பேசணும் அப்படியே இன்ஸ்பெக்டர் வாங்க உட்காருங்க இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருமே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சேரில் கொண்டுருக்குறாங்க மீதி மூணு பேரும் அங்கே இருக்கக்கூடிய சோபாவில் உட்காந்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் என்ன தான் சொல்ல போகிறார் அப்படிங்கிற மாதிரி புருவங்களை சுருக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறோம் இந்த விஷயங்கள்லாம் உங்களால் தாங்கிக்க முடியுமா முடியாதான்னு எங்களுக்கு தெரியாது பட் நீங்கள் எங்கிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்க அந்த வேலையை நாங்கள் முடிச்சிட்டோம் சார் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறீங்க ஆமாம் சார் உங்கள் பையனோட மரணம் கொலையா தற்கொலையான்னு எங்களை கேட்டிருந்தீங்க அதுக்கான விடையை நாங்கள் கொண்டாந்துருக்குறோம் அப்படியா சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர் என்ன யார் காரணம் என்ன பிரச்சனை என் பையன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டான் இல்லை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் அதுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் சார் சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் உங்கள் மனைவி கஷ்டமாக இருக்கலாம் உங்கள் மருமகளுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இப்படி சொல்லாமல் தயவு நேரட்டாக என்ன விஷயம்னு சொல்லிடுங்க சார் உங்கள் பையனுக்கு ப்ரொடியூசரோடு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லையா ஆமாம் அவர் எந்த விதமான தப்பும் பண்ணலை சரி அதே மாதிரி ஒரு ஃபீமேல் டைரக்டரோட உங்கள் மகனை தப்பாக பேசுனாங்க இல்லையா ஆமாம் எதுக்கு இப்போ ஞாபகப்படுத்துகிறீங்க சார் உங்கள் பையனுக்கும் அந்த ஃபீமேல் டேரெக்டருக்கும் இடையில எந்த விதமான தப்பான உறவும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்களா ஒரு சோசியல்லாம் நல்லா தான் பழகிட்டு இருந்திருக்கிறாங்க சினிஃபீல்டில் இருக்கிறவங்களாம் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல நட்புணர்வு ஒரு டைரக்டராக ஒரு சிங்கராக தான் இருந்திருக்காங்க மற்றபடி அவங்களுக்குள்ள எந்த விதமான தப்பான உறவும் கிடையாது சரி இன்ஸ்பெக்டர் பட் இதை பண்ணினது யார் சார் கேட்குற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் பட் உண்மைகள் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு யாருமே தப்பாக நினச்சிக்க வேண்டாம் உங்கள் மருமக சாருமதிக்கு உங்கள் பையன் மேலே சந்தேகம் எல்லா பெண்களோடையும் தப்பாக தப்பாக பேச ஆரம்பித்தாங்க இந்த வார்த்தைகள் முத முதல்ல கேட்கும் பொழுது புவியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கொஞ்சம் கோவத்தோட கொஞ்சம் வருத்தத்தோட கொஞ்சம் புரியாமல் சாருமதியை பார்க்குறாங்க சாருமதி அந்த நேரத்தில் கொஞ்சம் கூணிகுறிக்கு போய் அப்படியே தலையை கீழே குமிச்சுக்கிறாங்க சார் நான் கண்டிப்பூ பண்ணுறேன் உங்கள் மருமக சாருமதிக்கு உங்கள் பையன் புவி மேலே சந்தேகம் ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது உங்கள் மருமக மேலே ரொம்ப பாசம் இருக்கிறவர் குழந்தை யாருக்கு இல்லை அப்படிங்கிற சந்தேகங்கள் வரும்போதெல்லாம் உங்கள் மருமக உங்கள் மக மேலே தான் பழிய போட்டிருக்கிறாங்க சொல்லப்போனால் இந்த ஃபீமேல் டைரக்டரோட சந்தேகப்பட்டு பிரச்சனைகளை வலுப்படுத்துறதே உங்கள் மருமக தான் இதனால் அவர் நல்ல மன உளைச்சலுக்கு ஆளாக ஒரு பெண்கள் மட்டும் கிடையாது யார் கூட பேசினாலும் தப்பாக தான் வார்த்தைகளை விட்டுட்டுருக்குறாங்க உங்கள் வீட்டில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வேலை செஞ்ச வேலைக்கார பொண்ணில் சந்தேகப்பட்டு தான் அந்த வேலைக்கார பொண்ணை இந்த வீட்டிலருந்து வேலையிலேருந்து நிறுத்திருக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணுக்குமே இவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது இப்படி டெய்லி டெய்லி உங்கள் மருமக அவர் மேலே சந்தேகப்படுறதும் அவரை வார்த்தைகளால் திட்டுறதுமே அவரை எங்கேயும் போக விடாததும் இவங்க சொன்ன ப்ரொடியூசர் இவங்க சொன்ன டேரக்டர்கிட்ட மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறதும் அவருக்கு ரொம்ப டார்ச்சராக இருந்திருக்குது அந்த அன்னைக்கு நாலு பேர் கால் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று ப்ரொடியூசர் ஒன்று ஃபீமேல் டேரக்டர் இன்னொன்று அவரோட மேனேஜர் லாஸ்ட்டாக உங்கள் மருமக ஃபஸ்ட்டு கால் பண்ண ப்ரொடியூசர் ஏதோ சண்டை கட்டிட்டு வச்சிட்டாரு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் பேசுனாங்க ரெண்டாவதாக கால் பண்ண ஃபீமேல் டைரக்டர் ஒரு புது படத்துக்காக உங்கள் பையனை பாட்டு கம்மிட் பண்ணியிருக்காங்க அவங்களும் டூ மினிட்ஸ்க்குள்ளே வச்சுட்டாங்க மூணாவதாக கால் பண்ண மேனேஜர் அவங்க தனியாக இருக்கிறாரு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் கால் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் பேசியிருக்கிறாரு பட் கடைசியாக கால் பண்ணின உங்கள் மருமக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு பக்கமாக பேசியிருக்காங்க அரை மணி நேரத்துக்கு பக்கமாக தான் உங்கள் பையன் டிப்ரெஷன் ஆயிருக்காரு அப்படி டிப்ரெஷன் ஆனவர் தாங்க மாட்டாமல் ட்ரிங்க்ஸில் விஷங்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு உங்கள் பையனோட மரணம் நிச்சயமாக தற்கொலை தான் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறீங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குதா ஆமாம் சார் உங்கள் மருமக பேசினதுக்கு அப்புறமா மறுபடியும் தன்னோட பர்சனல் நம்பருக்கு அந்த ஃபீமேல் இருந்து கால் வந்திருக்குது எதிர்பாராமல் வந்த அந்த காலில் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்த உங்கள் மருமகன் தான் வாய் விட்டு புலம்பியிருக்கிறாரு நாங்கள் அவரோட லேண்ட்லைனில் ட்ரேஸ் பண்ணது பிரகாரம் பதினோரு மணிக்கு மட்டும்தான் கால் போயிருக்குது பட் அவரோட மொபைலில் இருந்து பதினொன்று பத்துக்கு அந்த ஃபீமேல் டேரக்டருக்கு இருந்து கால் வந்திருக்குது அவர் அவங்ககிட்ட கரெக்டாக மூணு நிமிஷம் பேசியிருந்துருக்கிறார் மூணு நிமிஷம் பேசினதுக்கு அப்புறமா அவர் தான் வாயாலேயே சூசைட் பண்ணிக்க போகிறான்னு சொல்லி சொல்லியிருக்காரு தன்னோட மனைவி இப்படிலாம் பேசுகிறதுனாலேயும் இனிமேல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிருக்காரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்கிட்ட மறுபடியும் நாங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் அவர் மூணு மணி நேரத்துக்குள்ளே ஒரு ரெண்டரை மணி நேரமாக இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எங்ககிட்ட டாக்டர் கொடுத்த பிரகாரம் பதினோரு மணிக்கு சூசைட் பண்ண அட்டன் பண்ணி அவர் இறந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததுனால மறுபடியும் நாங்கள் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அவர் மேபி ரெண்டரை மணி நேரம் கூட இருக்கலாம் பட் லெவன்லேருந்து லெவன் தேர்ட்டிக்குள்ளே சூசைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் மறுபடியும் அந்த ஃபீமேல் டைரக்டரை போய் மீட் பண்ணணும் அவர் உண்மையை சொன்னாங்க அது பிரகாரம் தான் இங்கே வந்து நாங்கள் உண்மையை சொன்னோம் ஸோ டோட்டலாக பார்க்கும்பொழுது உங்கள் பையன் உங்கள் மருமகளுடைய டார்ச்சர் தாங்காமல் அவங்க சந்தேக புத்தினால் இனியும் வாழ முடியு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸில் விஷங்கள் வந்து குடிச்சிட்டாங்க இது சூசைட் தான் பட் தூண்டப்பட்டிருக்குது இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த புவியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரு வருத்தத்தோட கோவத்தோடு அவரோட மருமக சாரு மதி பார்க்குறாங்க சாறு முத முதல்ல வாய் விட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க ஐயோ கடவுளே நான் அவர் மேலே வச்சு பாசம் தானே என்னை இப்படி பண்ணிச்சு எனக்கு அவர் மேலே ரொம்ப பொசசி அதிகம் என்னை விட்டு அவர் வேறு எந்த பெண்ணு கூடயும் போகக்கூடாதுன்னு நினச்சேன் நான் அழகாக இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு ஆனால் அவர் என்னை எப்போவுமே அழகா அழகுன்னு சொல்லிகிட்டு இருப்பார் என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியல என்னை விட அழகாக இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் டேரக்டர்கிட்ட நான் எப்படி வந்து அவர் பழக வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் சத்தியமாக சொல்கிறேன் அவர் இப்படி பண்ணிக்குவார்னு தெரிஞ்சா நான் அந்த மாதிரி சந்தேகப்பட்டு மாட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் நான் அவர் மேலே வச்சிருந்த அதிகமான பாசம் அந்த அதிகமான பாசத்தில் எனக்கு வந்து பொசிவ்னஸ் மட்டும்தான் குழந்தை விஷயத்தை பேசும்பொழுது நீ எப்போவுமே என குழந்தைன்னு சொல்லுவார் ஆனால் மறுபடியும் ஒரு குழந்தை வேணும்னு சொல்லும்போது அப்போ நான் அவர் குழந்தை இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நான் சண்டை கட்ட தவிர மற்றபடி நான் வேறு எந்த வெறுப்புலையும் அவர்கிட்ட சந்தேக கட்டலை வேலைக்கார பொண்ணு கூட நான் அவர் மேலே சந்தேகப்பட்ட நிறுத்தம் கிடையாது எனக்கு அவர் மேலே இருந்த பாசிட்டிவ்னால தான் நான் அதெல்லாம் பண்ணினேன் இப்போலாம் பண்ணிக்குவார்னு தெரிஞ்சால் கடவுளே நான் எதுவுமே பண்ணியிருந்திருக்க மாட்டேனே உடஞ்சி அங்கே இருக்கக்கூடிய இடத்துல கீழே உக்கு வந்து கதறி கதறி அழுகிற சாருமதி பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பரிதாபப்படுறாங்க சார் இப்போ நாங்கள் என்ன ஸ்டெப்புமே எடுக்க முடியாது உங்கள் மருமளுக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும் நீங்கள் கேட்ட விஷயத்த நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம் அங்கே மகனோட இறப்பு கண்டிப்பாக தற்கொலை தான் சார் சொன்ன கிரிச்சந்திரன் திடீர்னு சாருமதி பக்கமாக திரும்பி மேடம் உங்கள்கிட்ட நான் இந்த விஷயத்தை சொல்லலாமா இல்லை சொல்லக்கூடாது எனக்கு தெரியல பட் இருந்தாலும் என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் பாசம் காட்டலாம் ஆனால் அது சந்தேகமாக மாறக்கூடாது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் விட்டு கொடுத்தா போனால் மட்டும்தான் வெளியில் இருக்கக்கூடிய எல்லாம் மனைவியாலேயோ கணவனாலேயோ சமாளிக்க முடியும் க சந்தேகப்படுற ஆண்களும் இருக்கிறாங்க சந்தேகப்பட பெண்களும் இருக்கிறாங்க ஆனால் கணவன் மலை வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உண்மைகளை சொல்லிக்கிட்டு எந்தவித சந்தேகமெல்லாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நூறு வயசுக்கு நமக்கு கூட இருக்கிறது கணவனும் மனைவியும் மட்டும்தான் அதில் நீங்கள் தவறிட்டீங்க அதனால உங்கள் கணவன் இழந்துட்டீங்க இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லாமல் சொல்லக்கூடாது எனக்கு தெரியாது சாரி மேடம் சொன்ன கிரிச்சந்திரன் பிரசாந்த் ரெண்டு பேருமே அங்கே இருக்கக்கூடிய புவியோட அம்மா அப்பா ரெண்டு பேத்துக்கிட்டையும் விடை பெற்று போக ஆரம்பிச்சிடுறாங்க தான் மருமக அங்கே உட்காந்து கதறி கதறி அழுகிறத பார்த்தா மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே ஆறுதல் சொல்கிறதுக்காக பக்கத்தில் போய் உட்கார போகிறாங்க கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது எல்லாருமே இல்லை அப்படினாலும் உறுதுணையா இருப்பாங்க அப்படிங்கறக்காக வரக்கூடிய உறவு மட்டும்தான் அந்த உறவு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடணும் இல்லை அப்படின்னா அமைச்சுக்கிற அளவுக்கு நாம் அந்த உறவை மாற்றிக்கணும் என்றைக்குமே யாருமே இல்லைனாலும் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்க்கை தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இதோட கதை நிறைவடைகிறது நம்மளுடைய சிந்தனை பெட்டகத்தில் வரக்கூடிய கதைகளை பத்தின கமண்ட நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும் மீண்டும் சிந்தனை பெட்டகத்தில் புது கதையுடன் நம்ம சந்திக்கலாம் எல்லாருக்கும் தேங்க்யூ மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்